தோட்டத்துவாவியுள் செங்கழனி வாய் நிகழ்ந்தாம்பல் வாய் கும்பெருகான் செங்கல் பொடிக்கூரை வண்பல் தவத்தவர் செங்கல் செருக்கோயில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரமேந்தம் தடக்கையன் பங்கையக்கண்ணானை பாடியலொரும்பாவாய் உங்கள் புழக்கரை தோட்டத்துவாவியில் அர்த்தானுசந்தானம் பண்ணோம். நேற்றைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது, சுருக்கம் முடிக்க வேண்டியதாக இருந்தது. முந்தா நாளைக்கு கரண்ட்டு போடுது, அதனால் பிரசாதத்தை அனுபவிக்கல. மேலோட்டமாக ரெண்டு பாசனத்திலையும் நேற்றுக்கு முடித்தோம். அந்த ரீதியில் உள்ளீடான சுவாபதேசம் என்னங்கிறத அப்படி மேலோட்டமாக பார்த்துட்டு இன்றைய பாசுரத்துக்கு வருவோம். உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவியில் செங்கனி வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோய் சங்கருவான் போதந்தார். உங்கள் புழக்கடை சேதனர்களுக்கு வீடு எது அப்படின்னு கேட்டோன்னா, ஆ எது அப்படின்னு கேட்டோம்னா மோட்சஸ்தானமாம். புழக்கடை, இந்த புழக்கடை தான் சம்சாரமாம். தோட்டம் என்னென்னா ஜீவனோட சரீரம். வாவி, வாவிங்கிறது கொள்ளையில் இருக்கிற குளம், அது வந்து ஹிருதயமா. அப்போ அந்த வாவிக்கு தீர்த்தம் என்னமே தண்ணீர் அது அப்படின்னா அதுதான் உடம்பில் ஓடுற இந்த ரத்தமா. சம்சார சாகரம் இந்த இரவில் ஏன் சம்சார சாகரத்தை இரவு அப்படின்னா, புனக 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 திருப்பி திருப்பி புனராவர்த்ததே புனராவர்த்ததே தான் வருது. நச்ச புனராவர்த்ததேன்னு வரல, திருப்பி திருப்பி இங்கே பிறக்கிறோம். அப்படியே ஒரு மனுஷனாக வரும், மாடாக வரும், ஆடாக வரும், ஏதோ விலங்காக வரும், ஏதோ மாற்றி மாற்றி பிறப்பு. இந்த ஜென்மம் மனுஷ ஜென்மங்கிறதுனால அடுத்த ஜென்மம் மனுஷ ஜென்மம் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஏன்னா ஜடபரதர் தபஸ்வி, தபஸ் பண்ணிட்டு இருக்க முதல் இதுலன்னா கடைசி க்ஷணத்தில் மானை பார்த்து வச்சோ பாவம் இந்த மான அவஸ்தப்படுறது அப்படிங்க பார்த்தார். அடுத்த ஜென்மம் அவருக்கு மானா அமைஞ்சுதான். அந்த மாதிரி கஜேந்திர ஆழ்வான் எத்தனையோ தபஸ், கடைசியில் முக்தி முக்த திசையில் கஜேந்திரனாக இருந்தான். அதனால் இந்த ஸ்திதி தான் கிடைக்கும் சொல்ல முடியாது. அதனால் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த மூதரை அவாய் பாட்டி. அதிலும் நோய் நொடி இல்லாமல் இருத்தல் அரிது. நம்ம ஆழ்வார் காமிச்சு கொடுத்த மட்டும்தான் அந்த ரீதியில் இந்த சேத்தனா பிறந்த நாம் எந்த அளவுக்கு ஒரு வசதியான பத்ததி உபாசனை இதெல்லாம் கடைபிடிச்சு முக்த தசை என்பதான இந்த சம்சார சாகரத்திலேந்து விடுவித்து கொள்வது என்பதற்கான வழியெல்லாம் ஆராய வேண்டுமாம். இதெல்லாம் வந்து அந்த திரியக்கா இருக்கச்சேலாம் நமக்கு அந்த யோஜனையெல்லாம் வராது. சாப்பிடணும், இலைப்பாரணம், தீர்த்தம் சாப்பிடணும், குழந்தைகள்லாம் பெற்றுக்கிறது, திருப்பி மரணம், இதுதான் இருக்கும் போராட்டம். வாழ்க்கையே ஒரு போராட்டம். ஆனால் எம்பெருமான் என்ன பண்ணுறான், அந்த போராட்டத்தில் நாளைய தேதி உண்டான சிரமங்களை அவர்களுக்கு கொடுப்பதில்லை. அவள் இன்ன பொழுது இப்போ நல்லா இருக்கோமோ அதோடு சரி, அவ்வளோதான். அடிபட்டா வலிச்சா அழகுது, அதுக்கப்புறம் திருப்பி சந்தோஷமாக இருக்கிறது, அவ்வளோதான். இது ரெண்டு தான் தெரியும், சந்தோஷம் துக்கம் மாற்றி மாற்றி, அவ்வளோதான். இது ரெண்டு தான் தெரியும். எதிர்காலம் பற்றிய சிந்தனையும் இருக்காது, ஒரு பிளானும். அனிமல்ஸ்லாம் எங்கே பிளான் பண்ணிக்கிறது சொல்லுங்க, நாளைக்கு நாளைக்குன்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு. மனுஷன் கட்டி போட்டு இழுத்தானா வந்துடுறது, பால் கறந்தானா பாலை கொடுக்குறது, யானையாக இருந்தானா கூட நின்று இந்த தொதிக்கையை தூக்கி ஒரு இது பண்ணு அப்போ கத்து அப்படின்னா கத்துறது, இவ்வளோ தான் தெரியுது. இதுலேயும் உபாசனையாக இருக்கிற ஜீவன்கள்லாம் இருக்கு, அவ்வளவுதான். உபாசனையாக இருக்கிற ஜீவன்கள்ங்கிறது லட்சத்தில் ஒன்றா இருக்கும்,
அவ்வளோதான், லட்சத்தில் ஒன்றா தான் இருக்கும் நிச்சயம், அதில் எல்லா சந்தேகமே இல்லை. குருவாயூரில் கேசவன், குருவாயூரில் எத்தனை யானை, இத்தனை வருஷமா எத்தனை யானை, ஆனால் கேசவன் மொத்தம்தான் அதில் தெரிஞ்சுது இல்லையா? எத்தனையோ பேர் இருந்தா அந்த கேசவன் மட்டும்தான் தெரிஞ்சுது. சின்ன வயசுலேயே அதுக்கு ரொம்ப பிடிவாதமா கிருஷ்ணன்ட்ட. இது ரொம்ப சுட்டிகையாக இருக்கு. அதே ரீதியில் ஒரு நெறிமுறைக்கு உட்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குங்கிறது அவங்களுக்கு புரியுது. இந்த பாகனுக்கெல்லாம் புரியுது, சின்ன குழந்தையா இருக்கிறதுனால சுட்டித்தனம் இருக்கு, வம்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் ஒரு சில பத்ததிக்கு கட்டுப்படுறது. அப்ப இது வந்து ஏன் பெருமாளுக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்கப்படாது? பெருமாள் இதெல்லாம் கொண்டு வந்து காமிப்போமே, ஒரு குட்டியானா கொஞ்சம் நன்னா வர்றது அப்படின்னா. யானைகள் பழக 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 தான் அந்த இடத்துல கொண்டு வருவா. அதுவும் பார்த்தேன்னா ஜெஜாண்டிகா அதுக்கு அந்த யானையெல்லாம் குருவாயூர்லாம் போனோம்னா இந்த யானையெல்லாம் பார்த்தோம்னா நம்மளை விட ரெண்டு மடங்கு பெருசு யானை. பத்தடி 11 அடி 12 அடி தான் இருக்கும் அந்த யானை. அவன் பாகன் ஏறுறவனே ஆளுக்கு பாய் தான் இருப்பான். அந்த காலை தூக்கி விட்டும் அந்த மேலே ஏறும், ஏறுறதுக்குள்ள போதும், அதை உட்காத்தி வச்சு ஏறுவான். நின்னுண்ட வாக்கில் ஏறுறது ரொம்ப பரிசிரமம், அதுக்கெல்லாம் தினமும் ப்ராக்டிஸ் இருக்கணும். அவ்வளோ அவசரம் அந்த யானைகள்லாம். இந்த மாதிரி அதுக்கு என்னாச்சுன்னா சின்ன வயசுலேயே எம்பெருமானை சேவிக்கணும், அந்த சன்னதியை பார்த்து தான் எல்லா காரியமும் பண்ணுமா. அது இது வளர்றது எங்க, எங்கேயோ ஒரு தோட்டத்தில். ஆனால் கிருஷ்ணன் எந்த பக்கம் இருக்கானோ அந்த திசையில் கொண்டு போய் உணவை கொடுத்தாதான் சாப்பிடுமா. வேற எங்கேயா கொண்டு போய் கொட்டியில் கட்டி அங்கே சாப்பாடு போட்டானா சாப்பிட்றது இல்லையா? நீராட்டம் ஒரு இது. ஈத்த வந்து இந்த நம்பூதிரிகள்லாம் பார்த்துருக்கா, இதுக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு ஸ்மரணை இருக்கு. அவன்லாம் கூட்டு சொன்னானா இந்த பாகன்லாம், இது இந்த திக்கை பார்த்து தான் பண்ணுறது, இந்த திக்கை விட்டால் வேற திக்கில் எந்த காரியமும் பண்ண மாட்டேங்கிறது, மற்ற திக்கிலெல்லாம் அடங்க மாட்டேங்கிறது, இந்த திக்கில் என்ன சொன்னாலும் கேட்கறது, ஒரு வித்தியாசமாக இருக்கு. நீங்கள் தான் இதை வந்து இன்னும் பரீட்சிக்கணும், என்னன்னு புரியலை எங்களுக்கு இது அப்படின்னு. அப்போ தேவஸ்தானத்துக்கு அதை அரிசின்னு வாங்கோ, எம்பெருமான்கிட்ட சமர்ப்பித்தோம்னா தெரிஞ்சு போகிறோம் அப்படின்னு. என்ன பண்ணியிருக்கேன், மூணு யானை அப்படி ஸ்ரீவேலி என்பதான ஒரு வசத்தியான உற்சவம் அங்கெல்லாம் கேரளாலாம். சாயங்காலம் சின்ன நம்மளை மாதிரி பிரம்மோத்சவம் இந்த உற்சவம்லாம் கிடையாது, பொறுப்பாடெல்லாம் கிடையாது. அங்கே ஒரே பொறுப்பாடு, சாயங்காலம் சின்ன மூணு வேலையும் காத்தால மத்தியானம் சாயங்காலம் மூணு வேலையும் இந்த உற்சவமூர்த்தி எடுத்துன்னு கோவிலுக்குள்ளேயே ஒரு பிரதர்ஷனம் வருவா ஸ்ரீவேலி என்பதாக. அதில் ஒரு வேளை இல்லை ரெண்டு வேளை காத்தாலையும் சாயங்காலம் இருக்கும், யானைகள் வரும். அந்த யானை மேலே ஏறி அந்த பெருமாளை முன்னாடி நிறுத்தி வச்சு அது வருவா, வலம் வருவா. அதுக்கு பின்னாடி பஜனை கோஷ்டியெல்லாம் போகும், கோவிந்தா கேசவா நாராயணான்னு குருவாயிரப்பான்னு அப்படி பாடிட்டு போவாளாம். முதன் முதல்ல கொண்டு வர அந்த யானையை அந்த ஊர்வலத்துக்கு, ஊர்வலத்துக்கு வரைச்சே இது சுட்டியாக இருக்கு, இதை முன்னாடி கூப்பிட்டுன்னு போங்கோ, பின்னாடி மூணு யானையும் குருவாயூரப்பனை ஏற்றின்னு வரட்டும், நம்ம அதை இதுக்கு என்ன பழகிறது பார்ப்போம், இந்த பத்ததிக்கு இது பழகுமான்னு பார்ப்போம் அப்படின்னா, உட்காந்து வச்சுட்டா முன்னாடி வந்து உட்காந்துன்றது குருவாயூரப்பனை எதிர்க்க பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணின்னு உட்காந்துன்னு ஏந்துக்கவே இல்லை. அது ஸ்ரீவேலி ஆரம்பிக்கணும், மூணு யானை இருக்குது எடுத்துன்னு அடித்து உதச்செல்லாம் பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் வேண்டாம் இது பகவதபச்சாரம் வேணும் சொல்லிட்டான் நம்பூதிரி, பகவதபச்சாரம் ஆகும் வேண்டாம், எம்பெருமான் இருக்குது இது அடிக்காதவங்க, இது என்னமோ ஏந்துக்க மாட்டேங்கிறது என்னன்னு புரியல. அப்புறம் உள்ளே போய் அதுக்கு அவா பத்ததியில் ஒரு இது போட்டு பார்த்தா, என்ன நடக்கிறது இங்கே தெரியலையே, நாங்கள் பண்ணுறது அபச்சாரமா இல்லை அதுக்கு தான் முடியலையா தெரியல, சன்னதியாச்சே அதுக்கு அவெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுவா, நம்ம ஊருக்காரனாக இருந்தால் எதுக்குமே கட்டுப்பட மாட்டான், ஷூட்டிங் ஆர்டரே கூட கொடுப்பான் நம்ம ஊராக இருந்தால். என்னாச்சு, இது யானை ஏந்திருக்கவே இல்லை, உள்ளே போய் கேட்குறா. கேட்ட உடனே அவாக்கு ஒரு குறி போட்டு பார்ப்பான். அந்த குறி போட்டு பார்த்ததில் அந்த யானை மேலேயே ஸ்ரீவேலியை ஏற்றிண்டு எம்பெருமானை ஏற்றிண்டு நடைபெறந்து வர்றது அப்படின்னு. வாகனங்களுக்கெல்லாம் ஒரே இதுவாக பொறுத்து ரோஷம், நாங்கள் எத்தனை வருஷமாக அந்த யானையெல்லாம் ட்ரெயினப் பண்ணிட்டு கூட்டின்னு வந்து உட்காந்துட்டு இருக்கோம், நேற்றி வந்து ஒரு குட்டி குழந்தை அது ஏதோ சொல்கிறது, நீங்களும் ஏதோ பார்த்துட்டு இப்போ சொல்கிறீங்களே அதெல்லாம் இப்படி சரியாக இருக்கும் சரியாக இருக்காது, நடுவில் ஏதாவதுன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படியே சொல்கிறாவா,
நடுவுல ஏதாவது ஆச்சுன்னா, விக்கிரகத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை, நீங்க தான் நீங்க பொறுப்பேத்துக்க தயாரா அப்படின்னா. அந்த பட்ட அந்த நம்பூதிரி, ஆகட்டும் நான் பொறுப்பேத்துக்கிறேன், இந்த யானைக்கு மட்டும் நான் பொறுப்பேத்துக்கிறேன், மற்றதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை மேல குருவாயூரப்பனை வச்சுன்னு கூட நடந்து வர்றார். அப்படி ஜாம் 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 ரெண்டு ஜெய்சாண்டிக்கு நடுவுல இந்த குட்டி குழந்தை அப்படி ஜிங் ஜிங்குன்னு நடந்து வருதான். அதை பார்க்கறதுக்கு ஸ்ரீவேலி முடியறதுக்குள்ள குருவாயூரே திரண்டு வந்துருத்தான். குட்டி குழந்தை மேல எடுத்துன்னு வரா, இன்னைக்கு உற்சவம் நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊரே வந்துருத்தான். கூட்டம் அலாலையா வந்து சேவிக்கிறது, அவளால வேகமா போக முடியல. கோவிந்தா நாராயணா மாதவா கேசவான்னு அந்த குருவாயூரப்பனை ஏலா பண்ணிட்ட உடனே அதுக்கு அவ்வளவு ஸ்திதி, எந்த விதமான சேட்டையும் பண்ணலையா. அப்படி ராஜா நட போட்டுன்னு ஜம்முன்னு வந்துதான். வாரணம் பையனின்றூர்வது போல் ஆழ்வார் காமிச்சு கொடுக்குறாரியே, அந்த குழந்தை இன்னொரு குழந்தை மேல வந்துரு, அதுவும் யானை இதுவும் யானை தான், எல்லளவு சந்தேகம் இல்லை. வாரணம் பையனின்றூர்வது போல் ஒரு வாரணம் இன்னொரு வாரணத்தை மேல உட்காந்துன்னு வருது, ஒரு குழந்தை இன்னொரு குழந்தை மேல உட்காந்துன்னு வருது, அவ்வளோ அழகா இருக்கான். அன்னிலேருந்து தினம் இதை கூட்டின்னு வரேன், எல்லாம் இது பண்றேன். பாகங்களுக்குன்னு ஒரு சில நடத்தை எல்லாம் உண்டு, இதெல்லாம் பழக்கணும் பழக்கணும்னு. அதெல்லாம் சொன்னா அதெல்லாம் பழக மாட்டேங்கிறது, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறது. கொஞ்ச நாள் ஆச்சு, இல்லை இது ரொம்ப அடம் பிடிக்கிறது, பிடிவாதமா போயிடுதுன்னா பெருசா போயிடுச்சுன்னா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால இதை பட்னி போட்டு கொஞ்ச நாள் வழிக்கு கொண்டு வரணும் நம்ம அப்படின்னு எல்லாம் சேர்ந்து ஒன்றா முடிவெடுக்கிறா. பாகன்கள்லாம் சேர்ந்து நம்பூதிரி, இது உங்கள் விஷயம், என்ன நான் தலையிட முடியாது, ஆனால் எதாவது அபசாரம் ஆச்சுன்னா எங்கள்கிட்ட வராதுங்கன்னு அவ இப்போ சொல்கிறா. முடிஞ்சவரையும் அவளும் அதுக்கு வேலைக்கு துணி போகிறதில்ல, அதை பற்றி பார்க்குறதில்ல, அதுவும் லட்சியம் போகிறதில்ல. எந்த திசையோ குருவாயூரப்பன் இருக்கானோ அந்த திசையில இற போட்டால் ஒழிய சாப்பிட்றது இல்லை, வேற திசையெல்லாம் போட்டு பார்ப்போம், அப்போ அது அடங்கி வரணும் அப்படின்னு. ரெண்டு நாள் ஆனாலும் மூணு நாள் ஆனாலும் ஆகாரம் எடுத்துக்கிறது இல்லை, அந்த நாலாவது நாள் இந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அந்த இடத்துல இருக்கிறத எடுத்துக்கிட்டா வயர் ரொம்ப சாப்பிடுமா. இது என்ன இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறது, இவ்வளோ பிடிவாதம் பிடிக்கிறது அப்படின்னா. அதுக்கப்புறம் நடந்த சில நிகழ்வுகளில் அந்த எம்பெருமான் உலா வரும்போது அந்த யானையால் வேகமாக நடக்க முடியல, யோ யாரமும் தட்டி பார்க்குறான், காலால் உதச்சி காலில் கொஞ்சம் குத்தி விடுவா, குத்தி விட்டானா வேகமாக நடக்கும் அப்படி திங்குன்னு. அது நடுவில் இருக்கிற யானை குருவாயூரப்பனை எந்த யானை எலை பண்ணுறதோ அந்த யானை ரொம்ப சிரமப்பட்டதுன்னு இருந்தான். அப்புறம் ஒரு நாள் பெருமாள் ஏகாதசி, ஏகாதசி அதுக்கு எப்படி தெரியும், ஏகாசனிக்கு என்ன எவ்வளவு போட்டாலும் புல்லு போட்டாலும் எவ்வளவு உணவு கொடுத்தாலும் சாப்பிடாதான். அன்னைக்கு உருண்டை உருண்டையாக ஊட்டி கொண்டு போய் அந்த முன்னாடி வாசனை கம்ப கம்பன்னு வைப்பான் குழந்தை. அந்த குழந்தை நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், குழந்தைக்கு குழந்தையா இருந்தால் கண்ட்ரோலாக இருக்குமா, நம்ம பெரியவாலே வாசனை வந்துருக்குன்னா. ஏகாசி அன்னைக்கு எப்படி சொல்லியிருக்குன்னா, பஞ்சபட்ச பரிமாணத்தையும் பண்ணிட்டு எம்பெருமானுக்கு அப்படி உபதர்ப்பணம் பண்ணிட்டு அங்கே உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கணும். என்னன்னா புலநடக்கம், இந்த வாசனை உள்ளே போய் நம்ம சிந்தையை கிளறப்படாது, எம்பெருமான் திருவடி நிலையே மனசில் இருக்கணும், அப்படி அவனோட குண அனுபவங்களே மனசில் இருக்கணுமா, அதான் ஏகாதசி. நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு என்னடி பண்ணுற, உப்மா, ஆ அது போதும் பெருமாளுக்கு, எப்படி அது போதும் பெருமாளுக்கு, நீ என்ன சாப்பிட்றியோ அதுதான் பெருமாளுக்கு. அப்படி இல்லை, பெருமாள் என்ன சாப்பிட்றானோ எவ்வளோ எவ்வளோ சாப்பிட்றானோ சாப்பிடட்டும், எனக்கு இந்த பத்ததி போதும், பெரியவாள்லாம் அப்படித்தான் சரி பண்ணிவிடுவோம்பா. ஏகாசியாச்சே இல்லை பரவாயில்ல, நீங்க பண்ணிவிடுவோம், அதெல்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, பண்ணிவிடு பண்ணிவிடுவோம், நன்னா ஒரு படி பண்ணி வச்சிருப்பா பெருமாள், பெருமாள் அம்சையாச்சு அவ்வளோதான், எனக்கு இல்லை பெருமாளுக்கு தான், அப்படி இருக்கணும். இந்த கேசவன் என்ன பண்ணுவானா, சாப்பிடவே மாட்டானாம் ஏகாசி ஆனாச்சுன்னா. அப்புறம் ஏகாசி ஏகாசி அவள் கவனித்து பார்க்குறான் பாகன்கள்லாம், சுவாமி ஏகாசி ஏகாசி இது விரதம் இருக்குது, இதை பழக்கணும் பார்க்குறோம் வரலையே, நாங்கள் சொல்படிலாம் கேட்க மாட்டேங்கிறது, ஆனால் இந்த திசையை பார்த்தா அழுதுன்னு உட்காந்துட்டு இருக்கு, மற்ற குட்டிகளோடு போய் விளையாடுறதில்ல,
கோவிலுக்கு கூட்டினு வந்தா துள்ளலும் நடையுமா ஓடி வருது, கோவில் பிரகாரத்துக்குள்ள சுத்தி சுத்தி விளையாடுறது எல்லாம் பண்றது. ஆனால் கொட்டாரத்துக்கு கொண்டு வந்து எல்லா குழந்தையோட விட்டா விளையாடல. நாங்க சொல்பே நாங்க என்னென்ன சொல்றோமோ சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறது. இந்த திசை குருவாயூரப்பன் இருக்க திசையை விட்டா எந்த திசையிலையும் ஆகாரத்தை சாப்பிட்றது இல்லை. தண்ணியாக இருந்தால் கூட சாப்பிடாதான், தண்ணி கூட குடிக்காதான். ஆச்சே, ஒரு நாள் எடுத்து ரெண்டு நாள் எடுத்து தாகம் இருக்கும், ஐயோ பாவம் குழந்தை அப்படின்னு கொண்டு போய் தண்ணியை கொண்டு போய் வச்சானா, தீர்த்தத்தை கொண்டு போய் வச்சானா, சாப்பிட்றதே சாப்பிடாதான். வேற திசையில சாப்பிட்றதே சாப்பிடாதான். அது எம்பெருமானை பார்த்தா தான் சாப்பிடுமா. அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கு ஒரு இது ஆரூடம் பார்த்து, இல்லை இனிமே முழுக்கவே அந்த குழந்தை மேலேயே சீவேலி வரட்டும், ரெண்டு வேலையான இருந்தாலும் சீவேலி அந்த குழந்தை மேலேயே வரட்டும், எம்பெருமான் சங்கல்பம் அதுதான் அப்படின்னாலாம் அன்னியிலேந்து 20 வருஷங்கள் போக, 20 வருஷங்கள் கூட இல்லை, 10-12 வயசுலேயே அது எம்பெருமான ஏழை பண்ண ஆரம்பிச்சுடுத்து. 80 திருநட்சத்திரம் ஏழி இருந்தது பார்த்துக்கோங்க. 70 கிட்டத்தட்ட 65லேருந்து 70 வருஷம் எம்பெருமான தோல்ல சுமந்திருக்கு. எப்பேற்பட்டதான ஜீவன், எப்பேற்பட்டதான ஜீவன் கிடைக்குமா? வேற யாருக்குமே மாத்தினதே கிடையாதான் தான் அத்தனை வருஷத்துல. அதுவும் என்னன்னா, அவ இன்னொன்று பண்ணுவா, அதுல அந்த குவாலிஃபிகேஷன் மாற்ற மாட்டா. அந்தந்த வருஷத்துல யானைக்கான போட்டி எது முதல்ல வருதோ அதை தான் குருவாயூரப்பனுக்கு அந்த முதல் வரிசையில் வந்து நிற்கணும். முதல் வருஷம் மட்டும் சலுகை கொடுத்து இந்த இதெல்லாம் பார்த்ததுனால முதல் வருஷம் இவளை வச்சுருந்தா, அடுத்த வருஷம் இல்லை இல்லை நம்ம போட்டியை மாற்றணும், அப்போ மற்ற பாகங்கள்லாம் சண்டை போட ஆரம்பித்தார், நாங்கள்லாம் நன்னா வளர்க்கலையா, நாங்களாம் யானை எம்பெருமானுக்காக பண்ணலையா, காரியம் பண்ணலையா, எங்கள் யானைக்கெல்லாம் அப்படி அனுபவம் இல்லாமல் போயிடுமா அப்படின்னு இருக்கா. சரி உங்கள் நீதி இப்படியோ பண்ணுங்க அப்படின்னு இருக்கா. அன்னியிலேருந்து 70 வருஷம் போட்டியில் தானே ஜெயிச்சிருக்கு. ஓடி வந்து எத்தனையோ யானைகள், விதவிதமான யானைகள், எத்தனையோ யானை வரும், இத்தனை இந்த யானை தான் வரும் இல்லை, அப்பப்போ அது பழக்கி ஒவ்வொரு யானையும் கூட்டுன்னு வருவா. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் இதுக்கு மட்டும் கன்சிடரேஷன், ஏன்னா அந்த ஆர்வம் சொன்னதுனால இதுக்கு மட்டும் கன்சிடரேஷன் அந்த போட்டியில் சேர்த்து விடுவா. போட்டியில் சேர்த்தானா இதான் முதல்ல வருமா, என்ன பண்ணாலும் எவ்வளோ பெரிய யானையாக இருக்கும் என்ன பழக்கமாக இருக்கட்டும் அப்படி வருமா. எம்பெருமான் அப்படிங்க அதுக்கு எப்படி தெரியுது? இந்த குவாலிஃபிகேஷனில் நம்ம செலக்ட் பண்ணி எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிப்பான்னு அது எம்பெருமான் சூச்சிப்பிக்கிறான். அதனால இந்த சேத்தனங்கிற ஒரு ஸ்திதி நமக்கு கிடச்சிருக்கே, வசத்தியான ஸ்திதி, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அருது. அதனால இதில் பகவத்யானம் பண்ணணும், குணானுசந்தானம் பண்ணணும், பஜிக்கணும். எம்பெருமான் நாராயண கிருஷ்ணா கோவிந்தானு சஹஸ்ரநாமம் சொல்லிண்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளையான் சகஸ்ரநாமம் சொல்லணும். எம்பெருமானோட சகஸ்ரநாமம் இந்த நா கொடுத்துருக்கான், அந்த நா அதுக்கு தான் கொடுத்துருக்கான். ஊர்வம்பு பேசணும், எத்தனையோ விதமான தேவையற்ற பேச்சுக்கள்லாம் பேசுகிறோம், எம்பெருமான அந்த ஒரே ஒரு சகஸ்ரநாமம் ஒரு காமன் நேரம் தான் ஆகப்போகிறது ஒரு நாளைக்கு. அந்த ஒரு நாள் ரெண்டு வேலையும் சொன்னால் வசத்தி, ஒரு வேளை சொன்னால் கூட போதும் கடைசி பட்சமாக. இந்த 1000 நாமம் சொல்லி அந்த 1000 நாமம் வந்து எம்பெருமானை குளிர்விக்கும், நம்மளோட சித்தத்தையும் சுத்தி பண்ணுவான். அப்படி வசத்தியான ஸ்திதி. அப்படி இந்த சம்சாரங்கிற இரவில் விகசிப்பது ஆம்பல் என்றது. ஆம்பல் அப்படின்னா இந்த அஞ்ஞானந்தான் ஆம்பலம் ராத்திரி வேலை பூக்கிறது. அந்த ஹிருதயம்ங்கிற தாமரை போட்டு என்ன ஆகுது, பகலானா சூரியன், உள்ளுக்குள்ள எம்பெருமான் தேஜஸ்வி பூயாசமாக அப்படி எம்பெருமான் எழுந்துருளி இருக்கிறானாம். அவனுடைய ஸ்திதியை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆத்மாவில் இருக்க தாமரைங்கிறது என்ன பண்ணுறது, அப்படி விகசிக்கிறது. இந்த தாமரைக்குள்ளே தான் இந்த ஹிருதயம், தாமரை போன்ற ஹிருதயம், அந்த தாமரை போன்ற உள்ளுக்குள்ளே ஜீவாத்மா இருக்கான். அந்த ஜீவாத்மா சூக்ஷ்மமாக எத்தணுன்னு இருக்கானா கடுகளவு தான் இருக்கான், அதுக்குள்ளே எம்பெருமான் இருக்கான். அதுதான் விசேஷமே. இப்பேற்பட்டதான சின்ன ஜீவனை எம்பெருமான் முக்திக்கு கூட்டின்னு போகிறான். என்னென்னா ஹிருதயத்தில் 100 நாடி இருக்குல்ல, 101 நாடி இருக்கு.
சதம் செய்க சஹிருதய சநாத்ய தாசாம் மூர்தானாம் அபிநிஸ்பிருதஸ்தைக தயோர்த்தமாயன் அமிர்தத்வமேதி விஸ்வன்யன்யா உத்கர்மணே பவந்தி. சதம் செய்க சஹிருதய சநாத்ய, நூறு இருக்கு இந்த ஹிருதயத்துக்குள்ள நாடிகள், இந்த உடம்பு முழுவதுமாக 40,000 நாடிகளோ நம்ம கணக்கிட்டு இருக்க, அவ்வளவு நாடிகள் ஓடின்னு இருக்கு. அதுல இந்த 101 நாடி ரொம்ப விசேஷமான சமாச்சாரம். அது இந்த ஹிருதயத்திலேருந்து தலைக்கு, காலுக்கு, கைக்கு, மூக்குக்கு, கண்ணுக்குன்னு, பாதத்துக்குன்னு விதவிதமா அந்த நாடி எல்லா இடத்துலையும் போய் சென்று சேர்றது. இந்த 101 நாடியில 101வது நாடி சுஷும்னா நாடின்னு அதுக்கு பேரு. அந்த நாடி மூலமாக தான் எம்பெருமான் மோட்சத்துக்கு இந்த சேத்தனனை அழிச்சுட்டு போறாம், இந்த ஆத்மாவை அழிச்சுன்னு போறாராம். எப்படின்னா, தகோ கிரஜலம் அப்படிங்கிறா, என்னன்னா கிரு 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 கிருன்னு ஜொலிக்கிறது. அங்க எப்படி ஜொலிக்கிறது எம்பெருமான், எப்படி ஜொலிக்கிறான், டார்ச் லைட் ஆன் பண்ணா எப்படி இருக்கும், முன்னாடி டார்ச் லைட் சொரூபம் தெரியாது, இருட்டில் டார்ச் லைட் ஆன் பண்ணுறோம், சொரூபம் தெரியுமோ, டார்ச் லைட் சொரூபம் தெரியாது. என்ன சொரூபம் தெரியும், அந்த வெளிச்சம் தான் சொரூபமாக தெரியும். ஆஹா, எவ்வளோ வெளிச்சம், எவ்வளோ வெளிச்சம் அப்படிங்கிறோமோ அந்த வெளிச்சம்தான். அதனால எம்பெருமான் அப்படி ஜொலிக்கிறான். எப்படி ஜொல ஜொலனம், அக்ரே ஜொலனம் பவதி, எங்க அந்த ஹிருதயத்தில், ஹிருதயத்தில் அப்படி எம்பெருமான் அப்படி ஜொலிக்கிறான். ஜொலிக்கிறத என்ன பண்ணுறான், அந்த ஜீவாத்மாவை அந்த அங்குலிய பிரதானமாக அந்த கட்ட விரல் இருக்கு இல்லையா, இந்த கட்ட விரலை நம்ம அப்பா அம்மாலாம் அழிச்சும் போவா சின்ன வயசில், அப்படி அந்த கட்ட விரலை அப்படி அழிச்சுண்டு பிடிச்சிண்டு அந்த சுஷும்னா நாடியில் தர 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 தரம் இழுத்துன்னு உள்ள போகிறான். ஏன்னா அந்த சுஷும்னா நாடியில் லேசில் நுழைய முடியாது. இவ்வளவு தூரம் தபஸ் பண்ணுறதே ரொம்ப துர்லபம். இவ்வளோ தூரம் வந்துட்டு அவன் அவங்க ஏன் நீச்சனா போகிறதா, விடமாட்டானா எம்பெருமான், எவ்வளோ தூரம் என்னை பஜிச்சுன்னு வந்திருக்கான் அவன், நாராயணா கோவிந்தா கேசவான்னு எத்தனை ஏகாதசிகள் எனக்காக இருந்திருக்கான், அவனை நான் விட்டுத்தரதா அப்படிங்கிறதுனால அந்த கட்ட விரலை பிடிச்சிட்டு அந்த நாடி வழியை தானே டார்ச் லைட்டாக இருந்து வழி காமிச்சுண்டு ஒளியாக இருந்து தீபஜோதியாக இருந்து எம்பெருமானோட சொரூபம் தீபஜோதி தான். அப்புறம்தான் சங்கு சக்கர கதாபானே துவாரகான்னு பஞ்சாயுதத்தோட எம்பெருமான் எழுதிருக்கான்னா மனசில் வரணுங்கிறதுக்காக. அவனோட ஒரிஜினல் ஸ்வரூபம் ஜோதி தான், ஜோதிர்மயம் தான் அவனோட ஸ்வரூபம். அது அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டங்கிறதுனால, மனசில் ஹிருதயத்தில் வராதுங்கிறதுனால எம்பெருமானோட இந்த சிதியை நம்ம தியானம் பண்ணுறோம்னா, மனமாலி கதீசங்கி சங்கி சக்கிரி சனந்தகி சீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதோ என்னை காப்பாத்துறா அப்படின்னு நான் காலில் விழுறோம். அப்படி எம்பெருமான் காலில் பாஷ்யக்காரர் காமிச்சு கொடுக்குறார். ஸ்ரீபாஷ்யத்தில் 4வது பாதத்தில் காமிச்சு கொடுக்குறாராம். அப்படி பல அத்தியாயத்தில் காமிச்சு கொடுக்குறார். சதம் செய்கா ஹிருதயசநாத்யா, ஹிருதயத்தில் இருக்கு 101 நாடி இருக்கு, அந்த 101 நாடியில் இப்படி அசும் போகிறான். அதனால தான் இங்கே தாயார் வந்து உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழினி வாய்நகர்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான். பாஷ்யர் இப்படி இலக்கண பத்தியத்தையோட காமிச்சு கொடுத்தத தாயார் எப்படி சுலபமாக காமிச்சு கொடுக்குறாங்க, முதல்ல புரியாது, ஆனால் இது புரியும். எத்தனையோ நாடி இருக்கு, அதில் 100 நாடியில் 101வது நாடியும் ஒரு நாடி இருக்கு அப்படின்லாம் இதெல்லாம் மனசில் இருக்குமா, வராது. உங்கள் புழக்கடை தோட்டத்துவாவையுள் செங்கழினி வாய் நகர்ந்த அம்பல் வாய் கும்பினகான். நல்ல பசங்கள்லேருந்து எல்லாம் நூற்று பண்ணுவா, வயசானா கூட மறக்காது. அப்போ ஆச்சாரியன் எடுத்து இதை காமிப்பார், உங்கள் புழக்கடை இதான் சம்சாரம், உங்கள் புழக்கடைங்கிற தோட்டங்கள் தான் சம்சாரம் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறார். காமிச்சு கொடுத்தா நமக்கு ஞானம் தானே வரதான். தாயார் அப்படி சுலபமாக வச்சுருக்கார் எல்லா விஷயம். எத்தனையோ அர்த்தானுசந்தானங்கள் ரொம்ப புரிந்து கொள்வதற்கு அரிதாக இருக்கிற அந்த தாத்பரியத்தெல்லாம் இப்படி காமிச்சு கொடுக்குறா தாயார், ரொம்ப சௌக்கியமாக. அதான் திருப்பாவை விட வசத்தியான ஒரு கிரந்தம் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லளவும் சொல்லலாம், சின்ன குழந்தைங்களுக்கும் புரியும், அவாவா புரிஞ்சுக்க எவ்வளோ வேணால் புரிஞ்சுக்கலாம். அதுதான் திருப்பாவோட தாத்பரியம்.
இவ்வளவுதான் புரிஞ்சுக்க முடியும்ங்கிறது கிடையாது, இவ்வளவுதான் முறையிட முடியும்ங்கிறது கிடையாது, இன்னும் முறையிட்டு இருக்கா இந்த திருப்பாவைக்கு. எத்தனையோ மகானுபாவர்கள் சீபாஷியத்துக்கெல்லாம் இவ்வளவுதான் அவர் பண்ணியிருக்கார், இவர் பண்ணியிருக்கார், அதுலேருந்து தான் மத்தவா பண்ண முடியும். மற்ற எல்லா கிரந்தங்களுக்குமே இவ்வளவு தூரம் வியாக்கியானம் பண்ணிவிட்டா அந்த வியாக்கியானத்துக்கு அனுவர்த்தியாக தான் எல்லாம் பண்ண முடியும், அனுசரணையாக தான் எல்லாத்தையும் பண்ண முடியுமே தவிர சுவாமி தேசிகனே என்ன சாதிக்கிறார், பாஷ்யக்கார் கொடுத்த கிரந்தங்களுக்காக நான் அப்படி கொண்டு வந்து தரேன் அப்படிங்கிறார். என்னோட சீசூத்தி இல்லை, எதுவுமே எதுவுமே என்னோட சீசூத்தி இல்லை, எல்லாமே எம்பெருமானார் பண்ணி கொடுத்தது, காமிச்சு கொடுத்தது ஒன்பது கிரந்தங்கள். அந்த ஒன்பது கிரந்தங்களுக்கு அனுசரணையாக 112 கிரந்தங்களை நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்படித்தான் சாதிக்கிறார். இதுல வித்தியாசமானது இந்த திருப்பாவை தான். ஆழ்வார் பாசுரங்கள்லயே வித்தியாசமானது திருப்பாவை மட்டும்தான், மற்ற எல்லா ஆழ்வார் பாசுரங்களுக்கும் ஒரு விதமா அர்த்தம் கல்பித்து முடிச்சுட்டு போயிட்டா அவ்வளவுதான். ஆனா திருப்பாவைக்கு இன்னும் முறையிட்டு இருக்கா. எம்பெருமானார் திருப்பாவை ஜீயர்னே பேர் எடுத்தார், திருப்பாவையால தான் அவர் அப்படி வசந்தியா வந்தார். அப்படி வசத்தியான இந்த கிரந்தம் இது. இந்த பாசுரத்துல இவ்வளவு சூக்ஷ்மா சூக்ஷ்மமான அர்த்தங்கள் எல்லாம் பெரியவாலாம் அனுபவிச்சிருக்கார். இந்த பாசுரத்துல தொண்டரடிப்படியாழ்வாருக்கு அடுத்து தானே அந்த திருப்பாணாழ்வாரை எழுப்புறாளாம். நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாயின்னு மாடி எழுந்து வாடி எம்பெருமான சேவிக்கணும். திருப்பாணாழ்வார் என்ன பண்ணார், லோகசாரங்க முனிவர் அப்படி ஆராதனை பண்ணின்னு இருக்கார் நம்பெருமாளுக்கு. வைகுண்டே எது பறைய லோகே அப்படின்னோடனே, நான் எங்க வைகுண்டத்துக்கெல்லாம் போல, நான் இங்கே தான் இருக்கேன், நீர் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை, ஆவாகனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, சுவாமி நான் இங்கே தான் இருக்கேன், அடியே அடியேன் தாசன் தாசன் ஆராதனத்துக்காக சொல்கிறேன் அடியேன், தப்பாக நினச்சிக்கப்படாது, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ என்ன பண்ண போகிறேன், ஆராதனம் அதெல்லாம் கிடக்கட்டும், போகிறது தினம் தான் மணி உட்காந்துட்டுருக்கேன், நேராக கொள்ளட கரைக்கு போ, அம்மா மண்டபம் போ, அடியேன் தாசன் தீர்த்தம்லாம் எடுத்துன்னு வந்தாச்சு, நான் சொல்கிறத மட்டும் கேளு, நீ குறுக்க பேசாத, அடியேன் தாசன் அப்படிங்கிறார். நேர போ, அங்கு ஒருவன் என்னை பஜித்து கொண்டிருக்கிறான், அவனை உன் தோளில் ஏத்துண்டு வா. அப்படிதான் சொன்னார். திருப்பாணாழ்வார் ஆழ்வார் இருக்கார், போய் ஏத்துண்டு வா அப்படின்லாம் சொல்ல, எதையுமே காமிச்சு கொடுக்கல. எம்பெருமான் என்னை ஒருத்தன் மனனம் செய்து கொண்டிருக்கிறான், தியானம் செய்து கொண்டிருக்கிறான், அவனை அழிச்சுண்டு வா அப்படிங்கிற காவேரி கரையில். இங்கேருந்து எல்லாரும் போகிறான், பட்டர் வர வெளியே இந்த மாதிரி சொல்கிறார், எம்பெருமான் நியமனம் எங்களுக்கு நேத்திக்கு ராத்திரியிலேயே பெருமா சொல்லிட்டார் கனவுல காவேரிக்கு போகணும்னு சொன்னார், உங்களை தேடி அரிசியும் போகலாம், தனியாக போக வேண்டாம், ஏன்னா தப்புன்னா நம்மெல்லாம் நம்ம அப்படி தான் நினைப்போம், எதா ஒன்றுன்னா அவரையும் அரிசியும் போனேன் பாரு என்ன கேட்காத, அதே நல்லது நடந்ததுன்னா நான் தான் நேர்த்திக்கே சொன்னேன், நான் அன்றைக்கே சொன்னேன், நான் உங்களுக்கு தான் சொன்னேனோ நினைக்க, அதெல்லாம் என்னால் தான் நடந்தது கரெக்ட், ஆமாம் அப்படியே நடந்தது என்னால் தான் நடந்தது, அது நேர் எதிர் மாதிரி போட்டோம், நான் நான் அந்த பக்கம் வரலையே, நான் கேட்டேன்னா என்ன எனக்கு அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை, ஆனால் நான் என்னென்ன எனக்கு ஒரு யோஜனை இருந்து முன்னாடி இந்த மாதிரி பண்ணுறது சரியாக இருக்காதுங்கிறது யோஜனை இருந்தது சொல்கிறதுக்குன்னு சுவாமி, அதான் நம்ம கேட்டகரி. அதனால் அவெல்லாம் வெளியேந்து பட்டர் வர்றாரா, ஏன் சுவாமி ஆராதனை ஆரம்பிக்கலையா, இல்லை எம்பெருமான் நியமனம், ஆமாம் எங்களுக்கே ராத்திரி கனவுல வந்துட்டார், ஓடி வந்து சொல்ல வேண்டியதானே, தட்டி எழுப்பி பட்டரு இந்த மாதிரி ராத்திரி கனவுல வந்து பெருமாள் சொன்னேர், எல்லாருக்கும் சந்தேகம் இப்படி கிளி கிளி பார்த்துப்பா கனவு, நம்ம நம்ம கனவுல கூட பெருமாள் சொல்லுவாள் என்ன, அதான் அதான் வேற ஒன்றும் இல்லை, நம்ம கனவுலையும் பெருமாள் வந்து இப்படி இவரு சொல்கிற என்ன, அதெல்லாம் நம்ம இருக்காது யாராலும் இருக்கும், அது அவ்வளோ எண்ணங்கள் வந்து எல்லாம் சொல்கிறேன், ஒன்று எல்லாருக்கும் டேலியாயிருது அவ்வளோதான், சரி வாசவ சுவாமி நீ சொல்லுறது சரி தான், நான் சொல் நான் நினச்சினது சரி தான், வரோம் எல்லாரும் போகிறோம் பூர்ணகம்பரத்துன்னு போகிறேன், இங்கேருந்து அழைக்கிறதுக்கு பெரிய தேஜஸ்வி பூயாசம் அப்படி இருப்பேன் அப்படின்னு போய் காவேரிகளை போனால் எல்லாம் குளிச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கு, நிறைய இந்த கல்லோல கோலாலகன்னு கூட்டம் வரதை பார்த்தா ஏதோ சாமியெல்லாம் பூஜை பண்ண வருது, எல்லாம் வந்து வேடிக்கை பக்கம் வந்துடுது, இவாளுக்கா ஒன்றும் புரியல, யாரையோ கூப்பிடணும் பெருமாள் நியமிச்சுட்டான், யார் பஜனை பண்ணிட்டு இருக்கா, யார் இங்கே யாரான்னு எம்பெருமாள் நம்பெருமாள் தியானம் பண்ணிட்டு இருக்காளா, சாமி நான் நாராயணா சொல்லியிருக்கேன், நான் ரங்கா சொல்லியிருக்கேன், நான் கோவிந்தா சொல்லியிருக்கேன், சும்மா இருங்கடா, இங்கே காவேரி கலையில் தினமும் யாராவது வருவா இருக்காளா, இங்கேயே உட்காந்து எம்பெருமாள் நம்பெருமாளை பாடுறவா யாரும் இருக்காளா, இங்கேருந்து யாரும் எம்பெருமாளை சேவிக்கிறவா இருக்காளா, வண்ணாலெலாம் ஓடி வரும், ஆமாம் ஆமாம் திருப்பாணாழ்வார் உறையூர்லேருந்து வரையர் தினம் வரையர் வந்து தன்னுடைய
அந்த வர்ணத்துக்கு ஏத்த மாதிரி இங்கே உட்கார்ந்துன்னு இங்கே வசனம் பண்ணி இப்படியே படுவார் சுவாமி. அதோ அங்க கல்லுல உட்கார்ந்துட்டு இருக்கார். இப்ப எதுக்கு கேக்குறீர்? அதெல்லாம் நீ விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன், அங்க போறேன். சுவாமி உம நம்பருமான் என் ஐஷன் வர சொன்னேர். சரி வாரம் போலாம். ஆ என் தோல் மலை ஏறிக்கும். ஐயா நீங்க யாரு? நான் எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறேன். ஐயோ மகாபாவம் மகாபாவம், நான் ஏற மாட்டேன். அங்க வர்றதே தப்பு. ஏதோ எம்பெருமான் நியமனம் ஒன்று சொல்லிட்டேலோன்னு தாசபூதனா இருக்கிறவன் எம்பெருமான் நியமனம் சொல்லியாச்சுன்னா அடுத்த காரியம் யோஜனை பண்ணக்கூடாது. என்னுடைய இந்த வர்ணம்லாம் எனக்கு விஷயம் இல்லை, ஏன்னா எம்பெருமான் நியமிச்சுட்டான். இப்போ நானா தர்மத்தை மீறலை, எம்பெருமான் சொல்லி தான் மீறினேன், அதனால அது மீற இல்லை. எம்பெருமான்கிற ஒரு கட்டளை ஏற்பட்டில, ஆனால் உண்மை மேலே வரணும்னு சொல்கிறது அது நியாயம் இல்லை. இது நியாயமான சமாச்சாரம் கிடையாது. இல்லை இதையும் எம்பெருமான் தான் சொன்னார். என்ன சுவாமி இப்படிலாம் சொல்றீர்? ஏத்தின்ட்டார் அந்த லோகசாரங்க முனிவர். திருப்பானார் தோல்ல ஏத்தின்ட்டு அப்படி கல்லோல கோலாகலன்னு நம்பருமால் சன்னதிக்கு வந்தாச்சு. வசத்தியான ஒரு ஸ்திதி. எம்பெருமானை பார்க்கிறார், சேவிக்கிறார். பாதாதிகேசம் ஆலமா மரத்தின் நிலைமையில் ஒரு பாலகனாய் அமலன் ஆதிபெறான் அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் நிமலன் நின்மலன் நீதிவானவன். அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பதத்திற்கும் லட்சார்த்த சொல்லலாம். அப்படி பதத்தை கொண்டு வந்து கொற்றர் எம்பெருமான் முன்னாடி. அமலன் ஆதிபெறான், இவன் தான் ஆதிபெறான், எல்லளவும் சந்தேகம் இல்லை. ஹேய குணங்கள்லாம் கிடையாது, கல்யாண குணங்களே உடையவன். அப்படி விதவிதமான அர்த்தங்கள் கொண்டு வந்து அர்த்த புஷ்டியான ஒரு பாசுரத்தை எம்பெருமானுக்கு 10 பாசுரமா சமர்ப்பிக்கிறாராம். பாதாதி கேசம் அமலனாதிபெறான் அலமா மரத்தின் நிலமேல் ஓர் பாலகனான் ஞாலம் ஏழு முண்டான் நரங்கத்தரவனினியான் கோலமாமணியாரமும் முத்தத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனே ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினியே. ஆலமா மரத்தின் இலமேல் இத்துணுண்டுதான் அந்த இலை கையலகம். இந்த கை உள்ளங்கையில் வச்சுட்டேன்னா அதுக்குள்ள இருக்கும் அந்த இலை. உள்ளங்கை கூட பெருசு கிடையாது, உள்ளங்கைக்குள்ள அந்த இலை இருக்கும். ஆலமா மரத்தின் இலைமேல் ஓர் பாலகனாய், அதுக்குள்ள எம்பெருமான் பாலகனா உட்கார்ந்துட்டு இருக்கானா. அந்த அங்குலே பிரதான எம்பெருமான் கிருஷ்ண ரூபத்துல அந்த கட்டவரலை எடுத்து வாயில கடிச்சுண்டு ரொம்ப அழகா எழுதிருப்பான். ஞாலமேழு முண்டான் நரங்கத்தரவனினியான். அப்படி எம்பெருமான் சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு வந்துட்டான். இந்த லயத்தும் போது என்ன பண்றான்? அத்தனை சேதனர்கள் அச்சேதனம் என்பதாக இந்த பிரகிருதி விசேஷம் 7-14 லோகத்தையும் அப்படி கபலீகரம் பண்றானா எம்பெருமான். எத்தனோண்டு குழந்தையா இருந்து எவ்வளவு பெரிய மாயன் மாமாயன் எம்பெருமான். அப்படி கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோனி இறங்கன் அமுதனை கண்டகன்கள் மற்றொன்றினை காணாவே. இந்த எம்பெருமான் திருவேங்கடநாதன் எனக்கு தெரியாது, வரத வள்ளல் அப்படியா தந்தானா எனக்கு தெரியாது, வேற யார் தெரியும்? எம்பெருமான் நம்பெருமாள் அரங்கன் ஒத்தனே தினம் அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. பதிவிரதா தர்மமாம், வேற யாரையும் தொழமாட்டேன் என்பதை மறந்தும் புறந்துழா இல்லை. மறந்தும் வேற சாமியமுடு சாமியம் உண்டு நாராயணன் பரத்தத்துவம் வேற யார சொன்னாலும் நான் எடுத்துக்க மாட்டேன், இவன் ஒருவனே பரத்தத்துவம் என்பதாக. அப்படி இது பண்ற பான்பெருமாள் பாடிய பாடல் பத்தும் பழமறையின் பொருள் என்று பரவமீன்கள் அப்படின்னு சுவாமி தேசிகன் தன்னுடைய தேசிய பிரபந்தத்தில் இவருக்கு வியாக்கியானம் இறறாராம். அப்படி வசத்தியான ஸ்திதி எம்பெருமான். அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் காமிச்சு கொடுக்குற என்னென்ன லோகசாங்கரங்க முனிவரும் அப்படி கழுத்து மேலே உட்காந்துட்டு இருக்கார். நம்மளை இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆஹ் எனக்கு ஏற்கனவே இந்த ஒரு ஸ்திதி எனக்கு இருக்குன்னு தெரியும், அதான் என்ன எல்லாம் கொண்டாடுறார் பெருமாளையே சொல்லிட்டேர் அப்படின்பா. உன்ன அப்படியே இல்ல, அடியார்கண்ணை ஆட்படுத்த விமலன் அவர் சொன்னதை கேளுன்னு சொன்னானே எம்பெருமான். கழுத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேனே இல்ல, அவர் சொன்னதை கேளுன்னு என்ன நம்பெருமான் நியமிச்சுட்டான். அடியார்காட்படுத்த விமலன் என்னை ஆட்படுத்தினான். யாருக்கு? அடியாருக்கு. அடியார் சொன்னதை கேளுன்னு சொன்னானே, இதோட வசதி என்ன வேணும் எனக்கு? என்னையும் ஒரு பொருளாக்கி
புவியில் ஒரு பொருளாக்கி இப்படி வசத்தியான ஒரு அனுக்கிரக விசேஷத்தை கொடுத்தானே நம்பருமான் அப்படின்னு கொண்டாடுறாராம். அந்த ரீதியில் இந்த கன்னிகையும் நானேத நாயிருக நங்காய் எழுந்திராய் நானாதாய் நான் உருவாய் அப்படின்னு நான் உடையாய் நீங்கள்லாம் பகவதபச்சாரம் பண்ணல பகவதபச்சாரம் பண்ணல அத்தனையும் நான் தாண்டி பண்ணுறேன் உள்ளே உட்காந்துட்டு இத்தனை பேர் கோஷியை வாசலில் உட்காந்து வைக்கலாமா வாங்கும் அனுபவிக்கலாம்னு சொல்லி அப்படி அரிசின்னு போறாளாம். அடுத்தது எல்லே இளங்கலியே இன்னும் உறங்குதியோ செல்லன்றைமையின் நங்க மீர் போதருகின்றேன் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயிருதம் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயிருக ஒல்லை நீ போதாய் உனக்கன் இவருடைய எல்லாரும் போந்தாரா போந்தார் போந்தனைக்குள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையல் உரம்பாவாய் எல்லே இளங்கிலியே எல்லே இளங்கிலியே என்பதன் மூலமாக திருமங்கை ஆழ்வார எழுப்புறார். திருமங்கை ஆழ்வார் தன்னோட பாசுரத்துல நிறைய இடத்துல இளங்கிலியே இளங்கிலியே இளங்கிலியேன்னு காமிச்சு கொடுக்குறாராம். அப்படி அனுபவ ரீதியாக ஆழ்வார்களில் கடைக்குட்டி ஆழ்வார் கடைசியாக வந்த அவதாரமான ஆழ்வார் பனிதா பாலேன மாயா பஞ்சர சுக ஜல்பிதாமிவ கரோது பிரசாதம் அச்சுத சதகத்தில் சுவாமி தேசிகனும் இந்த திருமங்கைய ஆழ்வார் கிளியாக காமிச்சு கொடுக்குறாராம். திருநெடுந்தாண்டகத்தில் ஆழ்வார் மென்கிளி போல் மிக மிழற்றிட்டும் அந்த மென்கிளி என்ன பண்றது அப்படின்னா வீணை மாதிரி ஒரு கானம் வருது அது வாயிலேருந்து அப்படி ரொம்ப அழகா பேசுறது வீணம் எப்படி மீட்டினா எப்படி கானம் நல்லா இருக்குமோ அந்த ரீதியில பேசுறதுதான். அப்படி தன்னுடைய அந்த சிந்தையை உள்ள இருக்கிற அந்த ஆத்மாவை தான் வந்து தாயாக பாவித்து அது எம்பெருமானை நாடுகின்றதுன்னு சொல்றாராம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்று மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாலே இப்படி எம்பெருமான் எம்பெருமானுக்கு தூதுவிடும் அழக அழகாக அப்படி கிளியை கொடுத்து கொண்டு வந்து கிளிகிட்ட பேசுகிற மாதிரி தன்னுடைய ஹிருதயம் கிளிகிட்ட பேசுறதா அந்த நம்பெருமான் எங்கே வர்க்கானோ நான் ஒரு தலைவியாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேன் என்னை அவனிடம் சேர்த்து விடு என்பதாக உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளமிக்க மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோலூரே உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெத்தலையும் நம்மாழ்வார் தன்னுடைய பாசத்துல காமிச்சு கொடுக்கிறார். என்னன்னா இவரும் இங்க மங்கை என்பதனால பேசப்படுகிறார். பராங்குச நாயகி தன்னுடைய குழந்தைய சொல்றாராம் என்னென்ன இப்படி என் பொன் காணா போயிட்டா எங்க காணா போயிட்டா ஒரே எனக்கு கண்ணில் ஜலமா வருது குழந்தைய ஆசை ஆசையா வளர்த்தேன் எம்பெருமான் கொண்டு போயிட்டான் எந்த இடத்துக்கு போயிருக்கா அப்படின்னா கண்ணன் எம்பெருமான் என்றென்று கண்ணன்னே சொல்லின்னு போயிட்டு இருக்கா எந்த ஊர் மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அந்த வளமிக்க ஊர் எது அப்படின்னா புகுமூர் திருக்கோலூரே திருக்கோலூருக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு போனார் என் குழந்தைய கொஞ்சம் அழிச்சுன்னு வாடி அப்படிங்கிறால நான் தாயார் ரொம்ப கஷ்டப்படுறேன் என் ஹிருதயமாகிய பொன் அப்படி எம்பெருமானை தேடி போயிருக்கா அப்படிங்கிறதாக நாயிகா பாவத்தில் இப்படி பராங்குச நாயகியும் பரகால நாயகியும் அப்படி அனுபவிக்கிறானாம். பராசர பட்டர் காலத்தில் இந்த காலக்ஷேபம் நடக்கிறது காலக்ஷேபம் நடக்குச்சே கேட்குறாளாம் சுவாமி உண்ணும் பிராட்டியா கல்வன் கொல் பிராட்டியா எந்த பிராட்டியை கரெக்டாக ஊருக்கு போய் சேர்ந்தா எந்த திசையும் தெரிஞ்சுட்டு யார் போனால் இவா ரெண்டு பேருக்குள்ள வசதி யாரு அப்படின்னு கேட்குறாளாம். அதுக்கு பராசரப்பட்ட சாதிக்கிறார் அந்த உண்ணும் சோறு பாட்டிங்கிறது உண்ணும் சோறு பருகனிய தின்னும் வெத்தலையும் எல்லாம் நம்மாழ்வார் தானான் அப்படி பராங்குச நாயகி கல்வன் கொல் பிராட்டி கலியந்தான் நம் கலியந்தான் அவன் என்ன பண்ணுறான் பராசரப்பட்ட கேட்குறாளாம் இவா ரெண்டு பேரில் யார் வசதி யார் கரெக்டாக ஊருக்கு போய் சேர்ந்தா எம்பெருமானை சேர்ந்தது யார் அப்படின்னு கேட்குறாளாம். அப்போ சொல்கிறாரன் பராசரப்பட்டர் உண்ணும் சோறு பிராட்டி தான் போய் சேர்ந்தா அப்படிங்கிறாளாம் ஏன்
புகுமோர் திருக்கோலோரேன் அப்படி அடையாளம் காமிச்சிட்டு பேர்க்க. ஆனா கல்வன் குல்பிராட்டி என்ன பண்ற, பண்டியவன்னா என்னங்காய் அப்படி தொண்டையன் செங்கனிவாய் நுகர்ந்தான் உகந்து அவன் பின் கொண்டையன் கண்மிளர கிளிபோல் மிழற்றி நடந்து நடந்தது. பண்டமர் காணல் மல்கும் வயலாளி புகுமோர் குலோ. ஒருவேளை அவர் திருவாலி திருநகரின்னு சொல்றான் இல்லையா, அந்த திருவாலி நகரத்து சென்றிருப்பாளோ தெரியலையே எனக்கு அப்படின்னாலாம். அதனால இவ சந்தேகமா சொல்றா திருவாலிக்கு தான் போயிருக்காளாங்கிறது தெரியல. ஏன்னா இந்த பிராட்டி என்ன பண்றான்னா, அங்க இருக்க 12 திவ்யதேசத்தும் சுத்தின் இருப்பான். இவளுக்கு ஒரு நாயகி போறாது, அவனுக்கு ஒரு நாயகி நாயகன் போதும். திருக்கோலூரேன்னு அந்த திருக்கோலூர் என்பரும் வைத்தமாநிதி ஒத்தம் போதும் எனக்கு அப்படின்னு அவர் இருக்காராம். வயசுல பெரியவ, கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்கு, இவ வயசுல கொஞ்சம் சின்னவ, இளம் வயதினல். அதனால என்ன பண்ண, இந்த திருநாங்கூருங்கிற 11 திவ்யதேசத்துல இருக்க எம்பெருமானும் வேணும்னு அலைஞ்சுட்டு இருக்காளாம். அதனால ஒருவேளை அந்த திருவாலியில இருக்கலாம்னு சொல்றாளாம். அந்த ரீதியில அப்படி பராசர பட்டரோட அனுபவம் அந்த கலசேபவதியில. இந்த பாசுரம் திருப்பாவியில் திருப்பாவின்னு சொல்லி கொடுக்குறா. என்ன அப்படின்னா, தாசிய சுரூபம் எனும் அப்படி ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்ததுன்னா, அடியேன்தான் அடியேன்தான் அபச்சாரம் அபச்சாரப்பட்டேன், க்ஷமிக்கிறது க்ஷமிக்கிறது. அதாவது தன் பக்கம் சரியாக இருந்தாலும் எதிர்வாதிடுபவர் வை ஸ்ரீ வைஷ்ணவராக இருந்தால் அப்படியா சுவாமி? ஆமாம் ஆமாம், இருக்கலாம் இருக்கான் அடியனுக்கு, அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகலை, வாஸ்தவம்தான் சரியா இருக்கும், ஒருவேளை சரியா இருக்கும், வாஸ்தவம் வாஸ்தவம் தான், அடியன் பண்ணதுதான் தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லணுமா? இல்லை சுவாமி, நான் ஒழுங்கா என்ன உத்தம சுவாமி கலசமம் கேட்டவேன்னா அந்த புஸ்தகத்தை நான் தான் நேர வாசிச்சேன், நீர் என்ன சொல்றது எனக்கு, அப்படி சொல்லக்கூடாது, அப்படி பத்ததி இல்லை. அப்படியா, நீ அவர்கிட்ட கலசியம் பண்ண, நீர் நானும் உத்தம சுவாமிகிட்ட கலசியம் பண்ணேன், என் மந்த புத்தி மனசுல வரல போல் இருக்கு அப்படின்பாலாம். என்னோட மந்த புத்தி ஆச்சாரியன்ட்டு சொல்ல மாட்டேன் இன்னைக்குமே, என்னோட மந்த புத்தி அப்படி வரல, தப்பா சொல்றேனோ ஒன்றுமோ தெரியல, பெரியவாள்கிட்ட கேட்டுக்கிறேன் வாசம் அப்படின்பாலாம். அந்த மாதிரி இவன் என்ன பண்ற, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய எல்லாரும் போந்தார் போந்தார் போந்தனே கொல்வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழைக்க வல்லானை. அம்மாடி இந்த மாயனை பாடுறதுக்கு வா, திருப்பி பதில் பேசின்னு இருக்காதே, வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுக அப்படி காமிச்சு கொடுக்கறாள். பரதாழ்வன் என்ன பண்றான், வரம் தன்னுடைய அந்த கேகய தேசத்திலேருந்து வந்துட்டு இருக்கான் பரதாழ்வனும் சத்ருக்னனும், ஊருக்குள்ள நுழையிறான், எல்லாம் தலைய தொங்க போட்டு இருக்கு. ஏன்னா வந்த ஜெயகோஷம் எழுப்புங்கள், ஜெயராம் ஜெயராம் அப்படின்னு எல்லாம் கோஷங்கள்லாம் எழுப்பும், ஜெயா விஜய் பவா அப்படின்னு எல்லாம் வாழ்த்துக்கள்லாம் சொல்லும். ஒரு இளவரசன் வந்தான்னா அது ஒரு பத்ததி, ஆனா ஊருக்குள்ள நுழைஞ்சா அந்த தாரதப்பட்டங்கிற மாதிரி பெரிய சண்டை வேலை இந்த மாதிரி சொல்றான் இல்லையா, இந்த மாதிரி பெரிய நகரெல்லாம் வாசிட்டு அப்படி கம்பீரமா போனோம், முன்னாடி நாதஸ்வரம் போகும், எம்பெருமானுக்கு இப்பெல்லாம் கல்யாண சோ நடக்கிற மாதிரி கிளாரினட் போகும், சாரங்கபாணிக்கு உற்சவத்துல தேருக்கு ஏழுறதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 20-25 நாயனும் வாசிப்பான். அத்தனை பேர் அந்த ஊர்ல இருக்க, யார் யார் நாயனக்காரர்கள் இருக்காளோ சுத்து வட்டாரத்தில் இருக்காளோ அத்தனை பேரும் எம்பெருமானுக்கு அந்த நட போட்டுன்னு எம்பெருமான் ஏழுறதுக்கு தேர்ல ஏழுறதுக்கு அப்படி முன்னாடி வந்துருவான். அது வசத்தியா இருக்கும். எல்லாம் என்ன, யாருக்கான்னு ஏதாவது ஒரு விரல்ல மோதிரம் இல்லையான்னு பார்க்கணும், அப்படி இருக்கும் ரெண்டு கையிலையும். எல்லாம் அப்பேற்பட்ட ஜொலிப்பா, எல்லாரும் அப்பேற்பட்ட வித்வான்கள்லாம் நடுத்தரில் எம்பெருமானுக்காக வாசிக்கிறதுக்கு வந்துடுவா. அதெல்லாம் சம்பாவனைக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் வாலண்டியா. எனக்கு இந்த மாதிரி ஒரு பொழப்பு கொடுத்தானே, இந்த சோழ தேசத்தில் எனக்கு ஒரு பிறப்பு கொடுத்தானே, அதுக்கு நான் ஆறாமுதாழ்வான் திருவடி வாரத்தில் விழணும் என்பதாக. அப்படி வந்து அந்த மேலக்காரங்களுக்காக அந்த திருவையாறு மாதிரி இருக்கும் அன்னைக்கு ஆறாமுதன் சன்னதி வாரம், அப்படி அசாத்தியமான ஒரு வாசிப்பு, அவ்வளோ நன்னா இருக்கும், அத்தனை நடக்கும். அது மாதிரி இந்த ராஜகுமாரர்கள்லாம் வந்துட்டு இருக்க, ஒன்றும் காணும் சத்தம் காணும் ஒன்றும் காணும்,
சாரதியை கேட்குறான், என்ன சாரதி ஏன் இப்படி ஊர் இருக்கு, நம்மளை ஏன் விசேஷமாக கூப்பிடல என்னன்னு தெரியலையே, யாரை பார்த்தாலும் தலையை குனிஞ்சுக்கிறான். நேரம் அங்கே போகிறான், எங்கே போகிறான், கௌசலேட்ட போகிறான். அம்மா நான் ஊர்லேருந்து வந்துட்டேன். வந்துட்டியாடாப்பா, நன்னா சௌக்கியமாக இரு, உங்கள் அம்மா சொல்கிறபடி கேட்டுண்டு, நன்னா ராஜ்யத்தை ஆண்டுண்டு. அம்மா என்ன சொல்கிற நீ, உங்கள் அம்மா சொல்கிறபடி கேட்டுண்டு, நீ என்ன சொன்னாலும் கேட்பேனா, அதுக்கு தான் முதல்ல இங்கே வந்தேன், என்ன புதுசாக ஏதோ வார்த்தை சொல்கிற, எங்கள் அம்மா சொல்கிறபடி கேட்டுண்டுங்கிறியே, அதுக்கப்புறம் என்னமோ சொன்னையே, நான் ஏதோ தப்பாக கேட்டுட்டேன்னு நினைக்கிறேன், திருப்பி சொல்லு, உங்கள் அம்மா சொல்கிறபடி கேட்டுண்டு ராஜ்யத்தை நிர்வாகம் பண்ணிண்டு. ஏம்மா எனக்கு இன்னும் உயிர் இருக்குங்கிறதுக்காக டெஸ்ட் பண்ணி பார்க்குறியா, என்ன என்ன வார்த்தை சொல்கிறேன், என் தமையன் இருக்கும்பொழுது ராஜ்யத்தை பற்றி என்னிடம் எதுக்கு சொல்கின்றாய், அவன்தான நாயகன், அவனுக்கு கைங்கரியம் ஏவல் செய்வதற்கு மட்டுமே பிறந்தவன் நாங்கள் இருவரும், இது எல்லளவு சந்தேகமும் கிடையாது, ஏன் அப்படிலாம் பேசுற நீ, இல்லடா போய் அப்பாவை பார்த்துட்டுவான், என்னமோ சரியில்லையே, யார் மனசும் சரியில்லையே, சுமித்திரையா தலையை குஞ்சுன்னுட்டான். சத்ருகணனுக்கும் ஒன்றும் புரியல, ஏன் இப்படி வாழ சொல்கிறான், என்ன பண்ணுறது புரியலையே, சரி போ கை கேட்டு போகிறான். பேய் பெண்ணே தலை விரிச்சு கிடக்கு, காராகிரகத்தில் உட்காந்துட்டுருக்க, மூஞ்சி எங்கேயோ பார்த்துட்டுருக்க, அம்மாடி உனக்கு என்னாச்சு, இன்னைக்கு என்ன உடம்பு சரியில்லையா, ஏன் என் ராமன் எங்கே போனான், உன்னை விட்டுட்டு போயிட்டானா, எப்படி இருக்கு, பெத்தவள்கிட்ட வந்து கேட்குறான், என் ராமன் உன்னை விட்டு போயிட்டானா, அப்படி ஆசை ஆசையாக வளர்த்தாலாம் ராமனை, அதனால ராமனுக்கு அவன் அன்னியை தான் நினச்சிருக்க மாட்டான், ராமனுக்கு ராமன் இவனை விட்டு தான் கோச்சின்னு போயிட்டானா, அதனால இப்படி கிடக்கால் ஆய்வா அப்படிங்கிறது கேட்குறானா, இல்லைடாப்பா ராமன் உங்கள் அப்பா ஒரு வரம் கொடுத்தேர், அது பிரகாரம் ராமன் காடு ஆண் ஆள்றதுக்காக பேருக்கான், நீ நாட்டையாளு, நீ தாயா, நீ தாயா, புலம்புறான் வெளியே வரான், எல்லாரும் தலை குஞ்சிருக்கான், இல்லை ராமன் போயிட்டார் சொன்னா கேட்கல, சுமித்திரர் சொல்றார் இல்லை போயிட்டார் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறார், வசிஷ்டரை போய் பார்க்குறான் சேவிக்கிறான், நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைப்பா, எம்பெருமான் பகவத் அவதாரம் அவன் சொல்கிறத நான் கேட்டுதான் தீரணும், அவன் காட்டுக்கு போயிட்டான், நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லடாப்பா, நீ என்ன பண்ணணுமோ சொல்லு, நான் கூட இருந்து நான் ராஜ்யத்துக்கு துணையாக இருக்கேன், என்ன பெரியவாள்னா இப்படி பேசுறேன், இப்படி பேசுறேலே, இப்படி பேசுறேலே, என்னோட பாபம் தான் இது அப்படிங்கிறான் அவன், என்னோட பாபம் இது, இப்படி காட்டுக்கு போன்னு சொன்னாலே எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்கிறாள், மத் பாபமேவ அத்திர நிமித்தம் ஆசீத் வசன பிரபேச ரகுநந்தனசிய, அந்த எப்பேற்பட்டதான பாபம் இருந்தால் என் ரகுநந்தனன் காட்டுக்கு போயிருப்பான், என்னோட போராத காலம்தான், என்னோட போராத காலம்தான் அவன் நாட்டுக்கு காட்டை விட்டு போயிட்டான், கைகேயி பண்ணலை, தசரதன் இல்லை, இந்த நாட்டு மக்கள்லாம் இல்லை, யாரும் இல்லை, இத்தனை பாவம் ஏன்னா கைங்கரிசி என்னை விட்டு போகிறதுன்னா வேற என்ன பாவம், என்னோட மகா பாபம் தான் இப்படி ஆகி போகிறதுங்கிறானாம். அப்படி மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, எம்பெருமான் என்ன பண்ணுறான், தன்னுடைய மாற்று இருக்கிறவெல்லாம் அதை மாற்றி கொடுக்குறானா, எப்படி அப்படின்னா சிசுபாலன் வந்து சொல்லிட்டான், திருட்டு பட்டம் கட்டிட்டான், இவன் தான் இந்த சிவங்க மணியை எடுத்துன்னு போயிட்டான், அப்படி திருட்டு பட்டம் கட்டி நல்லா சாசுதம் பண்ணிட்டான், அதுக்காக அதை தேடிண்டு ஜாம்பவானோட சண்டை போட்டு மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, ராகவன் ஒருவனே எம்பெருமான் நாராயணன் நினச்சிட்டு இருந்தான், கிருஷ்ணனா அவதாரம் ஆயிருக்காங்கிறது ஜாம்பவானுக்கு தெரியும், இருந்தாலும் மனசு ஏற்றுக்கல, அதெல்லாம் எம்பெருமான் ராகவன் தான், எவ்வள் கிடந்தானே எங்க ராகவன் எங்க ராகவன் எங்க ராகவன், பாவை பனிமலரார் அப்படி எம்பெருமான், அவளுக்கு கொள்ளழகு அவன்தான் ராகவன், வேறையார் ராகவன், ராகவனை தவிர வேற தெய்வமே கிடையாது, ந தெய்வம் ராகவாத்பரம் பாவாலாம் கேட்டான், திருவள்ளூரில் கேட்டான்னா அப்படிதான் சொல்லுவேன், அங்கே போய் வந்து ரங்கநாதன் மாதிரி கிடையாது, ஏ பெருமாள் கடை கிடையாதுன்னா ஒன்றும் வேலைக்கே ஆகாது அங்கெல்லாம், அதே மாதிரி தான் காஞ்சிபுரத்தில் போனால் ரங்கராஜன் மாதிரி கிடையாது, அவன் தான் வரதன் தான், ஸ்ரீரங்கத்தில் போய் சொல்லுங்க யார்ட்டேன்னா
நம்பருமால் தான் முதல் பெருமாள் நம்பருமால் அவன் தான் அப்போதும் அவள் தான் வேற என்ன மற்றதான் பெருமாள் என்ன அப்படிம்பாவ அந்த ரீதியா அப்படி பதிவிரதா பக்தி அது மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை அப்படி ஒன்னு திருத்த பாப்பான் திருத்த முடியலன்னா கம்சசானூரமர்தனம் இல்லாட்டி அழிச்சு போடுது அவ்வளவுதான் ஒன்னு சொந்த கேட்கறோம் சொந்த கேட்டா திருத்தி ஒழுங்கா திருத்தி பணி கொள்வான் இல்லாட்டி அவ்வளவுதான் கம்சசானூரமர்தனம் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படி சாது பரித்ராணம் என்ன பண்ணுவான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணணும் என்ன பண்ணுவான் ரெண்டுதுமே அவன் காரியம் சாது பரித்ராணமும் அவன் காரியம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தமும் அவன் காரியம் அதுக்காக என்ன பண்ண விநாசாய ச துஷ்கிருதம் துஷ்டா யார் இருக்காளோ அத்தனை பேரும் அழிக்க வேண்டியதான் அதுக்கு தான் கிருஷ்ணா வந்து அவதாரமானா எம்பெருமான் அப்படி அர்ஜுன பார்த்து சொல்றான் பக்தியா தொனன்யா சக்கிய அப்பா ஏ நண்பா ஏ நண்பா அப்படின்னு பார்த்து சொல்றானா பக்தியா தொனன்யா அப்படிங்கிறான் என்னன்னா அர்ஜுனா நான் பக்தவத்சலன் பக்தர்களுக்கு ஆசிரிதன் அவளுக்கு கட்டுப்பட்டவன் அப்படிங்கிறான் அப்படி எம்பெருமான சாது பரித்ராணம்ங்கிறதுனால மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடே எல்லோரும் பாபாய் கோபஸ்திரீகளோட பக்திக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் அப்படி கட்டுண்டதா பாஞ்சாலிய பார்க்கிறோம் நடு சபையில தன்னை இனிமே காப்பாத்திக்க முடியாது நிர்கதி ஆயாச்சு பஞ்சபூதங்களுக்கும் ஆதாரமானவள் பஞ்சபூதங்களையும் புருஷனாக இருக்கக்கூடியவள் சர்வ காரியத்தையும் பண்ணக்கூடிய எம்பெருமானுக்கு நிகராக ஒரு காரியத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவள் நிர்கதியா நின்றுருக்கா அவ நினைச்சான்னா அந்த நிமிஷமே என் சீத்தை மாதிரி அப்படி துரும்பா போடான்னு ஒரு பார்வையை ஒரு திருப்பு திருப்பி அந்த பார்த்துருந்தானா அக்ரே ஜனனம் பவதி எம்பெருமான் ஜொலிக்க மாட்டான் இது ஜொலிச்சிருக்கோம் சாம்பல் தான் இருக்கும் அங்க சாம்பல் கூட இருக்குமா தெரியாது தீயினில் தூசாகம் அங்க அவளும் பண்ணல பெரிய பிராட்டியும் பண்ணல அதை பார்த்து இவளும் பண்ணலையா அவ அப்படி பண்ணல அவளே பண்ணல என் நாயகி அவளே பண்ணல எனக்கு தலைவி அவளே பண்ணல நான் ஒண்டி பண்ணுவேன்னா என் கிருஷ்ணன் இருக்கும்போது என் சகோதரன் என்னை எப்பொழுதும் காப்பவன் அப்படிங்கிறனால ரெண்டு கையும் தூக்கிட்டு இருக்கா சங்கு சக்கர கதாபானே துவாரகா நிலையாசதோ கோவிந்த புண்டரை காட்ச ரக்ஷமாம் சரணாகதம் இன்னைக்கும் பிராமணோத்தமர்கள் சந்தியாவந்தனங்கிற வண்ணின்னு இருக்கா சந்தியாவந்தன்ல கடைசியில சரணாகதி அந்த ரஜஸ்வலை சொன்ன சோஸ்தான் அதுதான் நமக்கு சபலம் அதுதான் நம்மளை விமோசனம் பண்றது வேற கதி கிடையாது அப்படி வசத்தியான பாஷ்யக்கார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது ஒண்ணுதான் இருந்தது பாஷ்யார் கண்டுபிடிச்ச விட்டு ரெண்டு சிவன் நாராயண சவணம் சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாயன மகா என்பதாக அதுவும் ஆண்டாளோட அனுகிரகம் தாயார் அப்படி கூட்டி காமிச்சு கொடுத்துருக்கா அந்த ரீதியில எம்பெருமான்கிட்ட கேட்கறா என்னென்ன பக்தி சுபாவம் ஜாஸ்தியாச்சுன்னா இப்படி பண்ணுவியா அப்படின்னா பக்தி பாவம் உமநாடிகளுக்கு மட்டும்தானா இப்ப புருஷாலு கிடையாதா அப்படின்னா நாயிகா பாவத்துல பராங்குச நாயகம் பரகால நாயகி எல்லாரும் என்ன பண்றா புருஷ புராணக அன்றால் காமிச்சு கொடுத்தா அவன் ஒத்தந்தான் புருஷன் புராண புருஷன் அவன் ஒத்தந்தான் ஆதி காலத்திலேருந்து புருஷன்னா அவன் ஒத்தந்தான் நாராயணன் ஒருவனே மத்த எல்லாம் எல்லாரும் என்னன்னா ஸ்ரீதான் ஸ்ரீபாவன்தான் ஆறாவது பாசுரத்திலேருந்து இந்த பதினஞ்சாவது பாசுரம் வரை அப்படி பத்து முக்கியமான கோபிகை எல்லாம் எழுப்பி காமிச்சு கொடுக்குறால தத்துவ ரீதியில் பார்த்தோம்னா தசேந்திரியங்கள் இந்த தசேந்திரியங்களை புலனடக்கம் பண்ணி அடக்கம் பண்ணி பகவத்யானம் பண்ணோம்னா பதினோராவது இந்திரியமான அப்படி மோட்ச பலம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும் பதினோராவது தத்துவம் எம்பெருமான் அப்படி எம்பெருமானோட தியானம் கிடைக்கும் மோட்சபலம் கிடைக்கும்னு இந்த பாசுரத்தை மூலமா காமிச்சு கொடுக்கிறாளாம் தாயார் அந்த ரீதியில
நாயகனாய் நின்று நந்தகோபுரன கோயில் காப்பானே, கொடித் தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவன் தாழ் திறவாய். ஆயர் ஸ்ரீமுருமக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் என்னலேவாய் நேர்ந்தான். துயோமாய் வந்தோம் துயளப்பாடுவான், வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலைக்கதவும் நீ கேளோரம்பாவாய். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. அப்படி 10 பாட்டுக்களால இந்திரியங்களை எழுப்பினார். உசத்தியான ஸ்திதியில இருக்கிற கோபிகையெல்லாம் எழுப்பினார். அந்த ரீதியில இவாளெல்லாம் எழுப்பி நம்மளுக்கு வழிகாமிச்சு கொடுக்கிறார். இந்த 15 பாசுரம் வரை அதிகாலையில சீக்கிரம் எழுந்து கொள்ள வேண்டும், நீராட வேண்டும், பகவத்யானம் பண்ணணும், நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாற்காலே நீராடி மையிட்டுதோம் வளரட்டி நாம் முடியும். அந்த விரத அனுஷ்டானங்கள்லாம் காமிச்சு கொடுக்குற அந்த பத்ததி, அதே ரீதியில நாமும் அனுஷ்டானம் பண்ண வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் காமிச்சு கொடுக்குற. ஏற்கனவே சொன்னேன், 3 நாள் தீத்தாமல்ல நதியிலன்னா பிராமணன் இல்லை, ஆத்துல குளிச்சுட்டு இருக்கோம் ஷவர்ல, என்ன பண்றது சுவாமி, வேற வழி இல்லை, எவசுல் பாத்திரத்தை பாத்திரமா அங்கீகாரம் பண்ணிட்டோம். அலுமினியம் வேண்டாம், அது இன்னும் ஒத்துக்கல, அது வேண்டாம், அலுமினியம் வேண்டாம், வேற வழி இல்லை, எவசுல் தகரம்தான், அது என்ன பண்றது, தகரம்தான், இரும்பு கூடாது, வேற வழி கிடையாது. பிளாஸ்டிக் மக்கள் எல்லாம் பண்ண வேண்டாம். அப்படி தீர்த்தத்தை கங்கை சயமனே காவேரி நர்மதா சிந்து பிரம்மபுத்திரான்னு அத்தனையும் சந்நிதம் குருன்னு பிரார்த்திச்சுண்டு, அது ஒரு சங்கல்பம். தீத்தாமான்னு ஒன்று முழுஷா தீத்தாம சோப்புக்கு போய் எல்லாம் பண்ணுவேன், எல்லாத்தையும் போட்டு முடிச்சு மஞ்சள் கொஞ்சம் தேய்ச்சி எல்லாம் முடிச்சுன்றது கடைசியா ஆத்த வந்து அங்கே ஆவாகனம் பண்ணி பொம்மநாட்டிகளாக இருந்தால் மஞ்சப்பொடி அதில் தீர்த்தத்தை கரைச்சி கங்கையை தியானம் பண்ணிட்டு, புருஷால இருந்தா இந்த தீர்த்தத்துல ஆவாகனம், தீர்த்தத்தை ஆவாகனம் பண்ணி கடைசியா ஒரு முண்டு ஜலத்தை குத்தின்னு இருக்கும், சுத்தமாயிடும் அவ்வளவுதான். அதுக்காக இருக்கேன், இங்கேருந்து ஓடணுங்கிறது இல்லை. ஆனால் மாசத்துக்கு ஒரு தினம் மாச பிறப்ப அமாவாசையாங்கிறது கணக்கு வச்சுக்கணும். ஒரு நாள் இந்த 2 நாளுக்குள்ள ஒரு நாள் ஏதோ ஒரு நீர்நிலையில சுத்தி இருக்கும், நிச்சயம் இருக்கும், போய் தீத்தாம்பட்டு வந்துடணும். ஒன்றும் ஆகாது, 10 நாள் இப்படி இதே வழக்கமாக வச்சுட்டு இருக்கோம், உடம்புக்கு ஒன்றும் வராது, உடம்புக்கு வரும்னு நினச்சின்னு போகக்கூடாது. அந்த காலத்தில் அவள் என்ன பண்ணுவான்னா, எந்த ஊராக இருந்தாலும் முதல்ல போய் பச்சைத்தலத்தினால் ஜலத்தை இழுத்து கொட்டிப்பான், வேற வழி இல்லைன்னா கணத்துலேருந்து இழுத்து கொட்டிப்பா, இல்லாட்டி எந்த தடாகம் இருக்கும் ஏரியோ குளமோ பெரியவா இன்னைக்கும் வழி இருக்காது ஏரியிலாம், பரவாயில்ல நாங்கள் பார்த்தும் போய்க்கிறோம். ஏன்னா அந்த தீர்த்தா மாறுற விசேஷம் சக்தி நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், கல்லு குத்தம் முள்ளு குத்தம் அங்கெல்லாம் யார் போறது, செப்பல் போட்டு போட்டுமா, இல்ல முத நாள் போய் யாரான்னு அங்க யார்ட்டியான்னு சொல்லலாமா, முனிசிபாலிட்டியில சொன்னா ரோட சரி பண்ணி வைப்பானா, போலாமா, இவனுக்கா அவன் சரி பண்ணுவான்னு, அவன் அவனுக்கே செய்ய மாட்டேங்கிறான், மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்குமே செய்ய மாட்டேங்கிறான். அப்படியே போட்டானும் 10 நாளுக்கு மேல அது இருக்க மாட்டேங்கிறது, 11 நாள் பேந்து வந்து போறது, அவன் போறதுக்கு மட்டும் ஒரு நாளுக்கு மட்டும் போட்டு விடுறான், நமக்காக என்ன பண்ண போறான், அவ்வளவு சிரமப்பட வேண்டாம். பரித்துறை இருக்க தீத்தமா போய் மாசத்துக்கு ஒரு நாளான்னு முழுகிட்டு வந்துடணும், அதான் வசதி, அதுல எல்லா சந்தேகமும் இல்லை. அது மாதிரி சிராத்த காரியங்கள்லாம் பண்றச்சே முடிஞ்சவரை நம்மளே பண்ணிட்டா போதும், எங்கேயோ ஒரு பணத்தை கட்டிட்டு அங்க போய் பண்ணலான்னா அவன் என்ன பண்றான் தெரியுமோ, நான் உங்களுக்கு மட்டும் தனியா சாதம் அடிப்பான், ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணிடலாம், மற்றபடி பட்சணத்துக்கெல்லாம் விஷயமே இல்லை, பிரிச்சுக்கலாம், பிரிச்சுக்க தப்பு கிடையாது, யாருக்கு பிரிச்சுக்கணும், ஒரு குடும்பம் பிரியறது, ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து சிராதம் பண்ண வேண்டும் என்பது நியதி. ஒரே அக்னியாக இருந்தால், ஒரே ஆத்துல சாட்டுன் இருந்தால், அண்ணன் தம்பியா இருந்தாலும் ஒரே ஆத்துல சாட்டுன் இருக்கணும், எங்க ஆத்துல வறட்சியை பொறச்சே சாப்பிடுவாங்க அதெல்லாம் கணக்கு இல்லை, அந்த ஆத்துலயே இருக்கணும், பெரியவனுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், தாய்க்கு கட்டுப்பட்டு இருக்கணும், தந்தைக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அத்தனை பேரும் அங்க இருந்தா ஒரே சிராதமா பண்ணலாம், இல்லையா அடுத்தா தனியா ஒரு குடுத்தனும் போயிட்டேனாவே அக்னி பிரிஞ்சுடுத்தோன்னு அர்த்தம், அதுல எல்லா அளவு சந்தேகம் முடியாது, தனித்தனியா தான் சாதத்தெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் என்ன பண்ணுவான்னா பிரசாதத்தை தனித்தனியா பண்ணுவா, பட்சணாதிகள் ஒன்னே பண்ணுவா, ஏன்னா ஒரே புத்து தான் எல்லாருக்கும், அது தேசம் கிடையாது,
அதனால அன்னத்தை மட்டும் ஏனா ஆகுதிக்கு வேணும் பிண்டத்துக்கு வேணுங்கிறதுக்கு அன்னத்துக்கு மட்டும் தனியா பண்ணிட்டு மீதி எல்லாம் ஒன்னா சேர்த்து பண்ணுவா. அப்ப கூட என்னன்னா இந்த சுவாமிகளா எழுதாரு அவால் எல்லாம் உட்காந்து வச்சு முழுசா எல்லார் பண்ற கண்மாலையும் சுவாமிகள் சாப்பிட்ட விட்டு தான் நீ சாப்பிடலாம். எங்காத்துல சீக்கிரம் ஆயிடுத்து நான் சாப்பிட்டுறேன், ஏதோ கால விசேஷம் வெளிதேசத்துல பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இப்பதான் போன் இருக்கு, உங்களுக்கு என்ன அசௌரியம் இருக்கு, இப்பதான் போன் இருக்கு, போன் அடிச்சு ஆத்தா ஆச்சா சிராதம் ஆச்சா சுவாமிகள் எழுட்டாளா, அதை விட என்ன காரியம் நமக்கு, அதை விட என்ன காரியம், காலங்கத்தால கொட்டிக்கணும்னு அவசியமானே. அதான் 365 நாளும் வயிற்றுக்கு போடுறோமே, ஏதாவது ஒரு நாள் போடாமல் இருக்கும் சொல்லுங்க. ஏகாசனிக்கு இல்லை சப்பாத்தி தான், அதனால் ஒன்றுமே சாப்பிட்றதில்ல சுவாமி, ஒன்றும் சாப்பிட்றதில்ல சப்பாத்தி. தீர்த்தம் சாப்பிட்டாலும் ஏகாசி அன்னைக்கு அது ஆகாரம் தான். அப்புறம் தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது, தீர்த்தம் சாப்பிட்டா கூட அது செகண்டரி தான், பகவத் பிரசாதம் இல்லாட்டி என்ன சொல்லலாம். சில பேர் இந்த சாப்பிடறதில்லை, அங்கே போவேன் கோவில் போவேன், அவன் என்ன சக்கரை பொங்கல் தருவா வெண்பொங்கல் தருவா, அன்னமே கூடாது, அன்னமே நிஷித்தம். பெருமாள் பிரசாதத்துக்கு என்ன தோஷம், பெருமாள் பிரசாதத்துக்கு இனிமே தோஷம் கிடையாது, தோஷம் எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு, வேற எங்க இருக்க. அதே மாதிரி ஜலம், புதுசாக இழுக்கிற ஜலம் இழுத்து கொண்டு வந்து தீத்தாம்பரத்துக்கு கொட்டணும், கை படாமல் கொட்டணும், கை உள்ள பட்டுருத்துனா தீர்த்தத்துக்கு தீட்டு உண்டு, கிணத்துல இருக்கிற தீர்த்தத்துக்கு தீட்டு கிடையாது, உன் பாத்திரத்துல வந்துடுத்து இல்லையா அந்த தீர்த்தத்துக்கு நல்லது விழுப்பு உண்டு, அதை உன் கைப்பட்டாலோ உன் துணிப்பட்டாலோ விழுப்பு தான், அது எல்லாரும் சந்தேகம் இல்லை. அப்படி தீர்த்தா மாதிரி பிரயோஜனமே கிடையாது, விழுப்புல தீர்த்தா மாதிரி என்ன பிரயோஜனம், நான் ஜலத்துல குளிச்சேன் கொளிச்சேன் அவ்வளவுதான், என்ன சுத்தம் பண்ணிட்டா உடம்பு சுத்தம் பண்ணிட்டா அவ்வளவுதான், அது பேர் தீர்த்தமாடுதல் கிடையாது. அப்படிதான் கொண்டு கைப்படாம இழுக்கணும், அவெல்லாம் பெரியவாளை பார்த்தா தெரியும், இழுத்துட்டு என்ன பண்ணுவான்னா அந்த அந்த சுருக்கு முடிச்சு போட்டிருப்பா இல்லையா அந்த இடத்துல அது தூக்கி உள்ளே இறக்கிட்டு அதை மேலே கைப்படாமல் இப்படி எடுப்பான், இடத்த கொண்டு போய் தான் தீத்தா மரத்துக்கு வச்சுப்பான், ரெண்டு குடம் கொட்டின விட்டு தான் மூணாவது குடத்துக்கு தான் உள்ளே கை விடுவான், உடம்பெல்லாம் நல்லா நனைஞ்சுருத்து தேய்ச்சிண்டாச்சு அப்படின்னோடனே பரவாயில்ல, அதுக்கு மேலே வெறும் சுத்திக்கு மட்டும் குத்திக்கிறதுங்கிற வச்சே தான் கை உள்ளே போகும், அது வரைக்கும் கை உள்ளே போகாது, விழுப்பு போகணும் கட்டாயம். நம்ம என்ன பண்ணுவோம், வெந்நீரில் சூடு போதுமா சூடு போதுமா சூடு போதுமா, 100 தடவை கை விடுவோம், ஒரு தடவை விடுவோம் என்ன, ஒரு தடவை விட்டாலே அசுத்தி, 100 தடவை விடுவோம் என்ன என்ன, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங், ஆமாம் ஸ்ட்ராங்காக டிகாஷன் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கட்டும், அது இந்த விழுப்பு நல்லா இருக்கட்டும், போகவே வேண்டாமே அப்படின்னு சொல்லவே கூடாது. அது மாதிரி ஒரு இதில் ஆவாகனம் பண்ணிக்கோங்க, பித்தளை சொம்பு வச்சுக்கோங்க, பித்தளை சொம்பில் தீர்த்தத்தை வச்சுக்கோங்க, அதில் தலையை கடைசியாக சேர்த்துக்கோங்க, அதான் சுத்தி, ஷவரில் குளிக்கிறதுலாம் சுத்தி இல்லை, குளிக்கிறேங்க அவ்வளோதான், நீட்டாக இருக்கேங்கல்ல அவ்வளோதான் வித்தியாசம், நீட்டாக இருக்கிறது வேற சுத்தமாக இருக்கிறது வேற, புண்ணிய ஸ்நானம் வேற, ஸ்நானம்னாவே புண்ணிய ஸ்நானம் தான், ஒவ்வொரு ஸ்நானத்துலையுமே பாபங்கள்லாம் போகிறது, சாதாரண அழுக்கு போல, இந்த உடம்புல இருக்க அழுக்கு போல, உள்ளத்தில் இருக்க அழுக்கும் போகிறது, அதுக்கு பேர் தான் ஸ்நானம், அதுக்கு பேர் தான் ஸ்நானம், அதுதான் தீர்த்தா மாறுதல். சும்மா ஷாம்பு போட்டுன்னு இப்படி ஹேர் ட்ரையர் வச்சுன்னு இப்படி காமிச்சுட்டு இப்படி பறக்க விட்டுக்கிற பேர் ஸ்நானம் இல்லை, அதுக்கு பேர் அப்படி ஆவாகனம் பண்ணும், மனசில் பிரார்த்திச்சுக்கணும், சுத்தம் வேணும் மனசில். அது மாதிரி இந்த நீராட்டத்தை தான் தாயார் அப்படி வசதியாக கொண்டாடுறா, அதுக்கு தான் இங்கே சொல்ல வந்தது, ஏன்னா இதுக்கு இது அடுத்த பாசகத்துலேருந்து வேறு சப்ஜெக்டுக்கு போயிடுவா தாயார், நீராட்டத்தை விட்டுட்டு வெளியே போயிடுறா, அதுக்கப்புறம் காரியம்லாம் இதுக்கப்புறம் நோம்பை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கா, நீராட்டம் இங்கே முடிஞ்சு போயிருது, இன்னைக்கு இந்த பாசகம் சொல்லணும், இருந்தாலும் இது முக்கியமான சமாச்சாரம். இது அப்படி நீராடுதல் என்பது என்ன சாதாரண விஷயம் இல்லை. அக்ரூர் என்ன பண்ணுறார், கிருஷ்ணன் அழிச்சுன்னுறதுக்காக மதுராவுக்கு போகிறார், மதுராலேருந்து கிளம்பி போயின்னு இருக்கார், ஒரே சந்தோஷம் ஒரே சந்தோஷம், ஏன்னா எம்பெருமான சேவிக்க போகிறோமே, இத்தனை வருஷத்தில் நகரவே முடியல, மந்திரியாக இருந்தாலும் போக முடியாது, ராஜா இல்லைன்னா ஆக்கியம் இல்லைன்னா வெளியே போக முடியாது, அதுவும் அவன் இவனோட சத்ருவும் தெரியும், போய் பார்க்க முடியுமா, அவ்வளோதான் தலையை வெட்டிடுவான். அவ்வளோ பரிசிரமமான காலம், தபஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன், சாத்வி இல்லையா தபஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன், கூப்பிட்டு வாடான்னு சொன்னவன் உள்ள உச்சிக்கு ஏறி போயிடுத்தான், உச்சி குளிந்து போயிடுத்து நேராக வர வரைச்சே ஒன்றும் பண்ணிக்கல, ஏன்னா எம்பெருமானை சேவிக்கணுமோ நான் விழுந்தடிச்சுன்னு ஓடி வந்துட்டேன், சுத்தங்கத்தான் ஒன்றும் பண்ணிக்கல, வந்துட்டேன் அங்கேருந்து
பரந்தர்ஷன் ஓடிவர் அங்க வந்தவன கிருஷ்ணன் சொல்றான், வாங்கோ அக்ரூரே வாங்கோ, நல்ல விஷயம் வந்திருக்கேள். இல்லடா இல்லடா இல்லடா, இப்பயே சேவிச்சிருந்தேன், பண்ண தினம் சேவிச்சார். ஏன் தின்னார் நின்னார்? ஆ சொல்லுங்க சாமி, என்ன ஊர்லேருந்து என்ன விசேஷம்? ஐயோ இப்ப சொல்ல மாட்டேன், திருப்பி பண்ணதே சேவிக்கிறார். சரி சேவிச்சுட்டு சொல்லும், சேவிச்சு முடிச்சாச்சு, வாரும் உட்காரும் சொல்லும். ஆ நான் உட்கார மாட்டேன், திருப்பி சேவிக்கிறேன் சேவிக்கிறார். இப்ப எதுக்கு சேவிக்கிறேன்? உன்னை சேவிச்சுட்டேன், கண்ணால் நேத்திரத்தால் சேவிச்சுட்டேன், ஜென்ம சாபல்யம் போடுத்து. ஆனா உன்னை ஒரு கெட்ட புத்தியினால நான் இங்க வந்தேன். என்ன கெட்ட புத்தி உமக்கு? என்ன கெட்ட புத்தி சுவாமி? ஆயிரம் தான் இருந்தாலும் அது என்னோட கெட்ட புத்தி தான். ஏன் அப்படி? கம்சன் உங்க தனுர் யாகத்துக்கு அழிச்சிருக்கான். ஓய் அதெல்லாம் கிடைக்கட்டும், குளிச்சீரா இல்லையா? முதல்ல இதை கேளு, இதை கேளு, முதல்ல கேட்டுவிடும், முதல்ல கேட்டுவிடும். சரி சொல்லுங்க. தனுர் யாகத்துக்கு கூச்சம் யாரும் இல்லையா? பக்கத்துல யாரும் இல்லை. தனுர் யாகத்துக்காக கூட்டம், நான் வந்தது கூட்டது கூட்ட முடியா கூட்டதுபடியா இருக்கட்டும். சரி அப்புறம் நீ இந்த கொல்ல பக்கமா அப்படியே ஓடி போற. ஏன்னா பின்னாடி மதுராலேருந்து எல்லா ஆட்கள்லாம் வந்திருக்கா, வேற ஒன்றும் இல்லை, மதுராலேருந்து படையே வந்திருக்கு. நீ இந்த பக்கம் ஓடி போயிடு, இல்லாட்டி உனக்கு அரெஸ்ட் பண்ணி கூட கூட்டின்னு போடுவான். எனக்கு பயமா இருக்கு, நான் சாப்பிட்றதெல்லாம் கிடக்கட்டும்டா, நீ தப்பிச்சு போடு இங்கேருந்து. அதான் அப்படிதான், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டது இந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செய்திருக்காப்பு. பாடி உன் சேவடி கூட வரக்கூடாது. ஏன்னா அன்றி உலகவனந்தாயறி போற்றி உள்ள வசத்தியா கொண்டேன். ஆ எத்தனை சேதனன் கரை தேரித்து எவ்வளவு வசத்தியா அப்படியே இருந்துட்டானே. நம்மாழ்வார் பரிதவிக்கிறார். ஐயோ இதுல யாரும் உன்னை திருவடிக்கு தான் ஹானி ஏற்படுத்தா கேட்கலையே. கல்லும் மலும் அப்படி கல்லும் முள்ளும் கடலும் முளகேடும் இத்தனையும் இருக்கே, இதுலதான் காலில் பட்டுதா, திருவடியில பட்டுதா, அதுக்கேதானே ஹானி வந்ததா? ஐயோ நீ சிரமப்படுறியா? இப்படி அழறதுக்கு ஒத்துரு இல்லையடா. அச வசத்தியா கொண்டாடின்னு இருக்காளே. அம்பரம் ஊடற தோங்கி உலகந்தா, அப்படி எல்லாத்தையும் ஊடறுத்து போனியே, பலாத்காரமா போனியே, உன் திருவடிக்குதான் ஆச்சாரா? இதுக்கு அழகத்துக்கு யாரும் இல்லையா? வசதியா கொண்டாடுறல, அதை போய் வசதியா கொண்டாடுறல, என்ன பெரிய விஷயமா? மாயன் மாமாயன் நீ எது வேணா பண்ணுவட, அது வசதிய? அதெல்லாம் எனக்கு சின்ன விஷயங்கள் சொல்றவர். எது பெரிய விஷயமோ அது சின்ன விஷயமா இருக்கு. மாயன் மாமாயன் அதெல்லாம் எனக்கு தெரியும். கோபஸ்ரீ எல்லாம் சொல்லுவார், கிருஷ்ணன் தானே அப்படிதான் பண்ணுவான், வேற எப்படி பண்ணுவான்? கொக்க புல்லினைவாய் பிளந்துட்டான் அப்படியா, ஒரு கரியன் கொம்பு முசித்தான். ஓ அப்படியா, ஆமா எப்படிலாம் பண்ணான் தெரியுமா? ஓ நீ தான் பாக்குற, இதுதான் புதுசு எங்களுக்கு தெரியுமே. பூதகிட்டே அப்படிதான் பண்ணான். எப்ப ஏற்பட்டவா அரைக்கி? என்ன பண்ணான்னே தெரியாது. என் கண்ணன் என்ன பண்ணுவாங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்பதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதெல்லாம் இப்பதான் தெரிஞ்சு வந்திருக்கேல. அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லையா? அவன் அப்படிதான் பண்ணுவான், எத்த வேணா பண்ணுவான். காளி என் பொய்கையும், ஆமா என்ன பண்ணா? அதன் மீல் நடமிட்டு, அப்புறம் எங்க மயில கொண்டு விடுங்கோ, அதுல ஆடுவான். பாம்பு மேல ஆடுறது பெரிய விஷயமா அவனுக்கு? பாம்பு மேல ஆடுறது பெரிய விஷயமா? அவனை பார்த்தா மயில் ஆடும், மயிலோடு சேர்ந்து இவன் ஆடுவான், அதுன்னா ரம்யமா இருக்கும். பாம்பு என்ன அழகான்ன, இல்ல அது மேலேயே ஆடி இருக்கான். அதெல்லாம் அவ்வளவுதான். அவன் பல்லானை கொன்றானை அப்படி குவலையா விடத்த தூக்கி அடிச்சு வந்தானே, இதெல்லாம் விஷயமா? அதோட வாழை பிடிச்சி தூக்கி அடிச்சானு, துதுக்கையை பிடிச்சா கூட கொஞ்சம் பெருசா இருக்கு, கை கிருப்பு இருக்கு, பிடிச்சிருந்ததுன்னு சொல்லலாம். வாழை பிடிச்சி அடிச்சானே, அப்படிதான் பண்ணுவான் என் கிருஷ்ணன், அதுல எல்லாரும் சந்தேகம் இல்ல. இதெல்லாம் போய் ஒரு பெரிய விஷயமா அப்படின்பா. அந்த ரீதியில நாயகனாய் நின்ற நந்த கோபனன் கோயில் காப்பானே, அங்க வந்து விழுந்துட்டார் அக்ரூரர். கிருஷ்ணா நீ எப்படியா தப்பிச்சு போ, எப்படியா தப்பிச்சு போ? வேண்டாம் சுவாமி வாரும். யசோதட்டியும் நந்தகோபட்டையும் சொல்லிட்டு கிளம்புறார். இனிமே எனக்கு நிறைய காரியங்கள்லாம் காரியக்கிரமங்கள்லாம் இருக்கு, நீங்கள் எப்போது அழைக்கின்றீரோ அப்ப நான் இங்க பிரசன்னமாவேன். நாங்கள் இருவரும் எப்போ கூப்பிடுறீங்களோ அப்ப வந்து நிற்கிறோம் நாங்கள். ஆனா எனக்கு நிறைய பூபாரம் ஜாஸ்தியா இருக்குமா, இத்தனை நாள் நான் வீணில் இருந்துட்டேன், இனிமே தான் காரியக்கிரமம் ஆரம்பிக்க போகிறது. உட்காந்து சொல்கிறான் குழந்தை, பெரியவாரி ஆன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னமோ சொல்றியடா, ஒன்றும் புரியலையடா, என்ன பண்ண போகிற நீ? இனிமே தான் நீ கேட்க போகிற. ஆனால்
நீ எப்ப நினைச்சாலும் முன்னாடி நான் இருப்பேன், எங்க அண்ணாவும் கூட வந்துடும், ஐஷன் வந்துடுவேன், கவலைப்படாத. நீ என்ன மட்டும் கூப்பிட்டாலும் நான் வருவேன், எங்க அண்ணாவை சேர்த்து ஐஷன் வானாலும் ஐஷன் வரேன். உனக்கு என்ன ஸ்திதி வேணுமோ அந்த ஸ்திதியில அங்க வந்து நிற்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டு போறானாம். இது நிச்சயம். ஆனால் இனிமே உன்னோட முழுசா இருக்க மாட்டேன் சொல்லிட்டு போறான். அப்படி கோபகன்னிகள் கண்ணுல இருந்து ரத்தம் வருது. அம்மாட்டியே அப்படி சொல்லிட்டானே, அம்மாட்டியே அப்படி சொல்லிட்டானே, நீங்கள் எல்லோரும் எப்ப என்ன அழைக்கிறீங்களோ அதே இந்த விரஜபூமியில அதே ஸ்திதியில நடமாடுவதற்கு நான் வருவேன், நிச்சயம் வருவேன், நிச்சயம் வருவேன். ஆனா காரியக்கிரமங்கள்லாம் ஜாஸ்தியா இருக்கு, யதார்த்தமா இப்ப இருக்கிற மாதிரி நீங்க பண்ண முடியாது. தியானத்துல மட்டுமே நான் வருவேன் நிச்சயம். நீங்க உட்காந்து தியானம் பண்ணலாம் கட்டாயம் உண்டு. நான் இருக்கேன்னு நினைச்சு நீங்க ஆட்டம் ஆடினேன்னா பாட்டு பாடினேன்னா கூட நிற்பேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணன். அப்படி வந்துட்டான் அக்ரூரோட. அக்ரூர் ரஷின் வர்றார், யமுனக்கரை வந்தாச்சு. கிருஷ்ணா கிருஷ்ணா, நான் அங்கேருந்து வர்றதுனால ஒரு அனுஷ்டானமும் பண்ணி தொலைக்கல, உன்னை வேற பார்க்கணுங்கிற ஆசையில வந்துட்டேன். தீத்தாமாடவே இல்லை, ஊர்லேருந்து வரவா நதியில தீத்தாமாட வேண்டும். பிரயாணத்துல வந்தவா நதியில தீத்தாமாடினால்தான் தீட்டு போகும். நான் ஊர்லேருந்து வந்தேனோ நான் தீத்தாமாடவே இல்லை. நீ கொடுத்த சாப்பிட்டேன் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் வந்துட்டேன், தீத்தாமாடவே இல்லடாப்பா, தீத்தாமாட்டு வரட்டுமா? அக்ரூரே, நீர் தீத்தா மாடணுமா? அப்பதான் உமக்கு சுத்தி வருமா? என்னடா கிருஷ்ணா, என்னடா கிருஷ்ணா, சாஸ்திரம் இல்லையாடா, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி அது வேணா தப்பு, அது வேணா தெரியாம இருக்கலாம், உன்னை பார்த்தாச்சு உன்னை சேவிச்சாச்சு மனசு திருப்தியாச்சு. எம்பெருமான் வரதன் அப்படி பிரம்மோத்சவத்துல ஏழுவான், எல்லாம் அகாலமான சமயம், இவெல்லாம் என்ன பண்ணுவேன், தீத்தா மரத்துக்கு நாடி இருக்காது, விழுந்தடிச்சுன்னு அனுயாத்திரைக்கு ஓடையே தீரணும். ஆனா எம்பெருமான் புறப்பாடு ஆகி முடிஞ்சு ஆஸ்தானத்துல ஏழுன அடுத்த செகன் இவ காணாப்படுவா. என்ன நித்திய கர்மானுஷ்டானம், விழுந்தரிசனம் விடுவா. சந்தியானம் பண்ணிருக்கலாம், பாதி பண்ணிருக்கலாம், பண்ணாமையும் இருந்திருக்கலாம், தீத்தா மாடி இருக்கலாம், தீத்தா மாடாமையும் இருக்கலாம். அந்த 10 நாளும் யாரும் படுக்கையில படுத்துக்கவே மாட்டா, கீழே படுத்துன்னு தூங்க மாட்டான், தூங்குவா கீழே படுத்துன்னு தூங்க மாட்டா, கீழே படுத்துன்ட்டா தீட்டு படுத்துக்க போடாச்சா, உட்காந்துட்டே கண்ண மூடின்னு இருப்பா, பகவத் சன்னிவாசத்துல உட்காந்துட்டு இருப்பா, சுத்தியாவே சுத்தமாவே இருப்பா. சாயங்கால வேலையும் தீத்தா மாடிட்டு தான் அனுயாத்திரைக்கு போவேன். காத்தால தீத்தா மாடியாச்சு, 12 திருமன் மட்டும் அப்படி பாலிஷ் பண்ணிட்டு போறோங்கிறது இல்ல, நம்மள இருந்தா அதான் பண்ணுவோம், அப்படி இப்படி பாலிஷ் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். சாயங்காலமும் தீத்தா மாடிட்டு தான் அனுயாத்திரைக்கு போவா. அதனால நித்திய சுத்தர்கள் படுக்கையில விழுப்பு பட்டால் ஒழிய முழிச்சுன்னு இருக்கவாளுக்கு தீட்டு கிடையாது, ராத்திரி முழிச்சு அவனுக்கு தீட்டு கிடையாது. அதுக்காக தான் ஏகாதசினிக்கு 12 மணியா முழிச்சுன்று, 12 மணியா 12 மணி வரையும் படம் பார்த்துட்டு அப்புறம் தூங்கிடுவோம். ஏன்னா அந்த புண்ணியம் வரணுமோ, எந்த புண்ணியம் வரணும், அது யார் ஆடுறாளோ, யார் குதிக்கிறாளோ, யார் சண்டை போடுறாளோ, எல்லாத்தையும் பார்க்க வேண்டாமா, எல்லா கன்றாவையும் பார்க்க வேண்டாமா, யார் யாரை பழி வாங்குறா இதெல்லாம் பார்க்கணும். அந்த காலத்தில் என்னென்னா ராத்திரி பெரிய போட்டுருவான், 3 சினிமா ஃப்ரீ, ஒரு டிக்கெட் வாங்கினா மீதி 2 சினிமா எக்ஸ்ட்ராவாக பார்க்கலாம். என்னென்னா குச்சோலோ பாக்கியானம், கிருஷ்ணலீலா தரங்கன, என்னென்னமோ விதவிதமாக வரும், அந்த மாதிரி காமிப்பா. இப்போ அப்படி இல்லை, அப்படிலாம் நாங்கள்லாம் பார்த்துட்டா என்ன பண்ணுறது, ஜென்மங்க சாப்பிடலாம் மறைஞ்சுருத்துனா. விஜயகாந்துக்கு ஒரு படம், விஜய் சேதுபதிக்கு ஒரு படம்னு, என்னென்னோ விஜய்க்கு ஒரு படம்னு, எல்லாம் விஜய் விஜயா இருக்கும், 3 3 1 நம்ம எங்கே உருப்படுறது, அப்படிதான் இருக்கும் நம்ம கதை. அந்த மாதிரி வசத்தியே என்ன பண்றேர், சீதா மாட போறேர், கிருஷ்ணனுடைய சந்தோஷம், ஆ தீத்தா மாடுறது அப்படிங்கிறார். என்ன எல்லாம் எல்லாம் அங்க சுத்தி எல்லாம் பண்ணிட்டு தீர்த்தத்தில் ஆவாகனம் பண்ணிட்டு கங்கை சேமனை காவேரி ஆவாகனம் பார்த்து சீபாதத்தை அப்படி ஆவாகனம் பண்ணிட்டு தீத்தா மாறுறச்சு அப்படிதான் பண்ணணும். என்ன கங்கை சேமனே காவேரி ஓடுற நதியா இருந்தாலும் காவேரியா இருந்தாலும் ஆவாகனம் பண்ணி அது ஒரு வட்டமிட்டு அதுல ஆவாகனம் பண்ணி இந்த தீர்த்தத்தை சேர்த்து அதுல அந்த வட்டத்துல கடைசியா சீபாதம் ஆச்சாரிய சீபாதத்தை அப்படி வரைஞ்சிட்டு அதுல முழுகணும், அதுக்குள்ள முழுகணும், அதான் சுத்தி, அதுக்கு பேர் தான் சுத்தி. எம்பெருமான் பகவத் தியானம் பண்ணிட்டு சங்கல்பம் முடிச்சுட்டு அந்த ஆச்சாரிய சீபாதத்தை வரைஞ்சிட்டு அதுல முழுகி இருந்துக்கணும், அதுக்கு பேர் தான் சுத்தி, இல்லாட்டி சுத்த கிடையாது. இந்த ரீதியில என்ன பண்றாரு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு, பண்ணிட்டு அப்படி முழுக்க போற ஹரி 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 ஹரி, முதல்ல அப்படிதான் பண்ணணும், முதல்ல தீத்தாமரைச்சு ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லிட்டு தீத்தா பண்ணும், அப்புறம் கோவிந்த 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 எல்லா பாவம் போனோம், எல்லா பாவம் போனோம், அதுக்காக தான் கோவிந்தா அடுத்தது 3 முழுக்கு. அப்படி 3 முழுக்கு போனோம், ஹரி 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 ஹரின்னு உள்ள போனேர், திருப்பி ஏந்து வந்து வெளியே பாக்குறாரு, திருப்பி ஒரு முழுக்க போடுறாரு, கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னார்.
திருப்பி வந்து வெளியே கரையில பாக்குறார். திருப்பி மூணாந்திரம் முழுக்கு போட்டானோ, சரி மூணாந்திரையும் முழுக்கு போறார். மாதவா கேசவா கோவிந்தான்னு உள்ள போறாரு. திருப்பி மேல வந்து எட்டி பாக்குறாரு. இப்படி என்ன சுவாமி முழுக்கு போறீர் எட்டி பாக்குறீர், முழுக்கு போறீர் எட்டி பாக்குறீர், நான் ஏன் காணா போயிட்டேன்னு பார்த்துட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை பார்த்து பயந்தேனேடா. என்னை பார்த்து ஏன் சுவாமி பயப்படுறேன், நான் என்ன உங்க கம்ச மாதிரியா இருக்கேன், என்னை பார்த்து பயப்படுறீங்கிறீர, இல்லடா உன்னை கம்சன் டாலிஷன் போறேனா நீ என்ன வாயிடுவியோ அப்படின்னு பயந்துட்டு வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருந்தேன்டா. உள்ள தெரிஞ்சது. என்ன சுவாமி தெரிஞ்சது உள்ள? நின்றால் குடையாம் இருந்தா சிங்காதனவம் உனக்கு அண்ணனா இருக்கானே தெரிஞ்சாண்டா. ஆதிசேஷ பரியங்கத்துல அப்படி வைகுண்டநாதனா சேவக ஆரம்பிக்கிறிய கிருஷ்ண பீலியோட, கிருஷ்ண பீலியோட அவன் மட்டும் ஆதிசேஷன் ஆயிட்டான். இவன் மாத்திக்கல சொரூபத்துல கிருஷ்ணனா அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கானா. ஓ வைகுண்டாதிபதி நீதானாடா. ஐயோ பரமாத்மா பரமாத்மா சொன்னா அப்படி சாஸ்வதம் பண்ணி காமிக்கிறீடா, எனக்கு போய் அப்படி சாஸ்வதம் பண்ணி காமிக்கணுமா? நான் அப்படி வசந்தவனானா, நான் அப்படி வசந்தவனா, எனக்கு இப்படி வைகுண்டேது பரையலோகே, வைகுண்டத்துல போய் தான் சேவிக்க முடியும். வைகுண்டன் அதை விறங்கியும் சேவிக்க முடியாது. அந்த சேவை இங்க கொடுக்கற நீ என்ன கருணடா உனக்கு, இவ்வளவு கருணையாடா. இந்த கருணைக்கு ஈடு எங்கேயுமே கிடையாது. அதான் அந்த விரஜபூமியில அத்த ரத்தமே வந்தது கண்ணிலே. இந்த ஜீரம் இல்லடா அத்தனை பசங்களுக்கும். ஐயோ அந்த குழந்தைகள் அப்படி கண்ணீர் விட்டு அழுதுடா, கண்ணீரும் கம்பளையுமா. அவ ஏன் உன்ன விடமாட்டேன்னு சொன்னாங்கிறதுக்கு தாத்பரிய இப்பதாண்டா புரிஞ்சுது. இப்படி அந்த வைகுண்டநாதனோட சௌலபியமா உட்கார்ந்து சாப்பிட்டு நீராடி குறவக்கூத்து ஆடி எத்தனை விதமான சேஷிதுங்க. தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாலே அவன் அம்மா அவ்வளோ பாடுபடுத்தி நான் உட்காந்துட்டா. அத்தனையும் சுகமா, அத்தனையும் சுகம் அப்படி காமிச்சு கொடுத்தா. கிருஷ்ணா எனக்கு ஜென்ம சாபல்யமா இருக்கா, இனிமே நான் தைரியமா போவேன். கம்சன் என்ன ராவணனே வந்தாலும் தைரியமா போவேன், யார் வேணா வரட்டும் தைரியமா நான் உன்ன அவசியம் போவேன்டா, நீ வா என்னோட வா அப்படிங்கிறாராம். சேவிச்சுட்டு திருப்பி சேவிச்சுட்டே இருக்க, என்ன சுவாமி என்ன சுவாமி என்ன சுவாமி, கண்ணால பார்த்து சேவிச்சா போற இல்ல, சாஷ்டாம சேவிக்கணும்டா, சாஷ்டாம சேவிக்கணும். எத்தனை தடவை தெரியாது, எனக்கு தெரியாது, என் மனசு என் தேகம் எத்தனை நேரம் ஒத்துழைக்கிறதோ அத்தனை தடவை சேவிப்பேன். அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, எழுந்துரும். இத்தேப்பட்ட பரமாத்மா வாயிஷன் போற பாக்கியம் எனக்கு கிடைச்சதே, பாக்கியம் எனக்கு கிடைச்சதே அப்படி சந்தோஷப்படுறான் அக்ரூவர். அப்படி குழந்தை ரெண்டு பேரும் ஏறி அப்படி கைத்தாங்கலாம் மேலே ஏறிட்டு, ஐயோ இந்த பாதத்துல கீழே கீழே கால் திருவடி பற்றுதே, பசத்தால் அப்படி தொடச்சு விடுறான பாதத்தை. இதில் தான் குத்திருக்குமோ பெரிய ஆழ்வார், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அப்படி அப்படி எம்பெருமான் திருவடி பாதத்தால் தொடச்சு விட்டு வேலை ஏற்றி உட்காத்தி வச்சு வண்டி ஓட்டுறான். எப்படி வண்டி ஓட்டுறான், ரிவர்ஸில் உட்காந்துன்னு வண்டி ஓட்டுறானா பாருங்க. நம்மளாம் ரிவர்ஸ் டிரைவிங் தான் பண்ணுவோம், நமக்கு அதான் தெரியும் ரிவர்ஸ் டிரைவிங், நமக்கு பண்ண தெரியும். ஆனால் ஃப்ரண்ட் டிரைவிங் ரிவர்ஸில் உட்காந்துன்னு ஓட்டுறானா அக்குள் ஒரு பின்னாடி திரும்பி உட்காந்துட்டானா இப்படி சாரத்தியம் பண்ணிட்டு இருக்கா. டேய் வழி தெரியுண்டா, ஆமாம் மதுரையில இங்கேருந்து மதுரா போகிறதுக்கு அது ஒரு வழி, அது எனக்கு தெரியணுமே. இதே பொழப்பு தானே, இந்த ரூட்டு ஒரே ரூட்டு தானே எனக்கு நன்னா தெரியும். எத்தனை வழி வந்தானா மதுராவுக்கு போகிறதுக்கு வழி தெரியாது தானே. பக்தாலெல்லாம் கேட்டால் தெரியும் எங்கே என்ன, ஹரித்வார் ரிஷிகேஷ் எப்படி போகணும் எல்லாத்தையும் நம்மளை பார்த்து கூகுளில் போட்டு மேப்பு போட்டு சுவாமி எப்படி போகணும், அவன் டிராவல்ஸில் கேட்டு அவன் எப்படி போகிறான்னு கேட்டுண்டு இப்படி நூறு கேள்வி கேட்போம். அந்த காலத்தில் அப்படி இல்லை, மதுரா பிருந்தாவன் சேவிச்சுட்டு அப்படியே நேராக பத்திரிக்கை போகணும் அவ்வளோதான். டெல்லிக்கு போனால் ரயிலில் டெல்லிக்கு போயிடலாம், டெல்லியிலேருந்து ஏதோ ரயில் போடுறது போயிடலாம் போயிடுவோம். அந்த காலத்தில் அப்படி தான் போயிட்டு இருந்தான், கேட்டு கேட்டு போயிடுவோம். இன்றைக்கி நம்ம நூறு மேப்பு போட்டு போகலாமா வேண்டாமா கேட்டு அந்த மாதிரி ரிவர்ஸ் டிரைவிங் பண்ணிட்டு இருக்கானோ. அங்கே உட்காந்துட்டு உன்னையே பார்த்துட்டே இருக்கணும் போல் இருக்கேன், எங்கேயான்னு வழி தேடி விட்டேனா. கிருஷ்ணா நீ இருக்கும்போது அது நடக்குமா, நடக்காது. என்னோட சாமர்த்தியத்தையும் பாரு, நானுக்கு அந்த பிரக்யம் உண்டு. உன்னை ஐஷன் போகிறது ஜாகிரதை ஐஷன் போன எனக்கு தெரியாதா, நான் ஐஷன் போகிறேன் அப்படிங்கிறானா சாரத்தியம். அப்படி திரும்பி உட்காந்து பண்ணின்னு போயிட்டு இருக்கானோ அக்ரூவரன். அப்படி என்பதான் அப்படி வசத்தியான ஒரு பத்ததி. அந்த கீழ்ப்பாட்டில் இப்படி வசத்தியான கன்னிகைகள்லாம் எழுப்பி ஆழ்வார் ஆழ்வார்கள்லாம் தன்னோடத்த சகியான ஆழ்வார்கள் பத்து ஆழ்வார்களை எழுப்பி ஆண்டால் நமக்கு
சேஷ பூதையாக இருந்து நம்ம எப்படி சேஷத்துவம் பண்ணானும் எப்படி எம்பெருமானுக்கு சேஷியா இருக்கிறது அப்படின்னு காமிச்சு கொடுத்து எம்பெருமானுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணுவது என்பதாக அவனுக்கு எப்படி தாசிய பூதத்தோட இந்த கைங்கரியம் பண்ணணும் காமிச்சு கொடுக்குறாளாம் தாயார். நாயகனாய் நின்ற நந்தகோபன கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணி கதவன் தாழ் தருவாய், ஆயர் சிறுமீரோர்மக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா. நீ நேய நிலைக்கதவும் நீ கேளோரும்பாவாய், நாயகனாய் நின்ற அவனோட தந்தையை எழுப்புறாள் இங்க. முதல்ல நாயகன் அப்படின்னு இல்ல இல்ல, நந்தகோபன கோயில் காப்பானே, வாசத்வாரகன் துவாரபாலகா அப்படி இருக்கா, ஜெயா விஜயால் மாதிரி இருக்கா, அவளை போய் பிரார்த்திக்கிறானான். இந்த மாதிரி விரதம் அனுஷ்டானம் பண்ணணும், இந்த விரத அனுஷ்டானத்துக்கு எம்பெருமானை சேவிக்கணும், அதனால எம்பெருமான திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சதுக்காக எழுப்புறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு அனுமதி கொடுங்க கேட்குறானாம். கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாள் திறவாய். அடுத்தது கொடி தோன்றும் தோரண வாயில், முதல் வாயில் போயாச்சு, உள்வாயில் போறா. உள்வாயில் போனோன்னே கிருஷ்ணன் அப்படி திறந்து காமிக்கணுமா. ஆயர் ஸ்ரீ மீரோர்முக்கு அரை பறை மாயன் மணிவண்ணன் நின்னலேவாய் நேர்ந்தான். அம்மாடி உங்களெல்லாம் விட முடியாது, பூதனை பொம்னாட்டி தான், அந்த மாதிரி பொம்னாட்டியா நிறைய பேர் வந்திருக்கான், உங்களை எப்படி நம்புறது அப்படிங்கிறாளாம். இல்லை நின்னலேவாய் நேர்ந்தான், எம்பெருமான் எங்களுக்கு ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டான், அதனால வந்திருக்கோம் நாங்கள் அப்படின்ன உடனே இவாளுக்கு ரொம்ப பயம் வந்துருது. என்ன மதுகையிடவர்கள் பட்டார் அப்படி துவாரபாலகர் அவசப்பட்டாலே அந்த ரீதியில நமக்கு வேணுமா அப்படிங்கிற யோசனை பண்ணாலும் பயம் வந்துடுது. ஏன்னா உள்ள இருக்கிறது பெருமாள் வேலைக்கு தெரியும், அதனால வேண்டாமட்டாச்சு, பாகவதாச்சு, அவனாச்சு, எப்படி இருந்தாலும் மாயன் மாமாயன் அவன் காப்பாத்திப்பான், இங்கேருந்து அவனை சரணாகதன மனசுக்குள்ள தியானம் பண்ணி அப்பாடி உன்னை நம்பி உள்ள அமுச்சுட்டேன், என்னை காப்பாத்து, ஏதான ஹானி ஏற்படக்கூடாது, எப்படி இருக்கு அப்படி பிரார்த்திக்கிறாலும் அப்படி கண்ணுங்கத்தமா இருக்காளாம். தூயோமாய் வந்தோம் துழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றா அதே அம்மா, நீ நேய நினைக்கதும் நீ கேளோரும் பாவாய், அப்பாடி மறுத்து சொல்லாத அந்த கதவை தர அப்படிங்கிறாளாம். அப்படி எல்லாம் புத்தாடை கட்டின்னு வந்திருக்கோம், புதுசா தீத்தா மாடிண்டு அப்படி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடின்னு வந்திருக்கோண்டாப்பா விரதத்துக்காக. பாரு எங்களை வந்து விரதபூஷிகளா தெரியறதா, அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா இல்லையே தெரியறதோனோ, வேறு நெத்திட்டுன்னு தான் வந்திருக்கோம், நல்லா தெரியறது பாரு. எனக்கு அந்த பெரிய நிலைக்கதவு எங்களால் திறக்கவில்லை, ஏன் திறக்கவில்லை, அதுவும் எம்பெருமானை காப்பாத்தணும்னு உட்காந்துட்டு இருக்கான் அந்த நிலைக்கதவு. பட்டர் போனேன்னா ராத்திரி என்ன பண்ணுவார், நிலக்கதவை சாத்துவார், சாத்தச்சு என்ன பண்ணுவார்னா அப்படி எம்பெருமானை அந்த திருடி வாரத்தில் சேவிப்பார், எம்பெருமானை சேவிக்க மாட்டார், அந்த சங்காழ்வான் சக்கரத்தாழ்வானை சேவிப்பான், விஷச்சேனரை சேவிப்பான். அந்த இடத்துல சங்காழ்வான் சக்கரான் தாழ்வான்ட பேசி அப்படி பிரார்த்தனை படிப்பாலாம், எம்பெருமான பத்திரமா பார்த்துக்கோ, உள்ள அவனை துயில் படுத்திட்டேன், அதனால இந்த க்ஷணத்துலேருந்து நீங்கள் தான் பொறுப்பு, அவனை ஜாகிரதையாக பார்த்துக்கிறான், விஷச்சேனட்ட எல்லா காவலும் நீரே, நான் இதான் தப்பு பண்ணியிருந்தா கூட எம்பெருமானுக்கு எந்த ஹானியும் ஏற்படக்கூடாது, எனக்கு எது வேணா ஆகலாம், எம்பெருமானுக்கு எதுவும் ஆகப்படாது, அந்த ரீதியில் அவனை காப்பாற்றி கொடுக்கணும் பிரார்த்திச்சுண்டு அங்கே நாலு தடவை சேவிச்சுட்டு அப்படி கதவை சாத்துவாலாம். மறுநாள் காலத்தில் கதை திறக்குச்சு, அப்படிதான் நாலு தடவை செய்ப்பான், நீங்க இத்தனை நாளாக பண்ணி கொடுத்தாலே அதுக்கு மிக்க நன்றி என்பதாக அந்த விஸ்வசேனருக்கும் சங்காழ்வான் சக்கரத்தாழ்வானுக்கும் பஞ்ச ஆயுதங்களுக்கும் அப்படி ஒரு சேவையை போட்டுட்டு எம்பெருமானை காப்பாற்றி கொடுத்தாலே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் துவாரக சண்டாதி துவாரபால சேவிச்சுட்டு அவளையும் இத்தனை நாளாக காப்பாற்றி கொடுத்தாலே இதே மாதிரி எப்போதும் எனக்கு பண்ணணும் அப்படின்னு அவளை பிரார்த்திச்சுட்டு அப்புறம் தான் கதவை திறப்பலாம். இன்னைக்கும் திருப்பதியில் போனால் அது நல்லா தெரியும், எல்லா சன்னதியிலையும் அப்படி தான் நடக்கும், எல்லா சந்தேகமும் இல்லை. அந்த நிலைக்கதவு திறக்கல, ஏன்னா அது பாசமா இருக்கு எம்பெருமான் மேல, அதனால நீ தொட்டேனா தெரியும், அன்னைக்கே வந்துருத்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், அந்த ஃபிங்கரிங் வச்சாதான் உள்ள அலோ பண்றது இல்லையா, இன்னைக்கு எதோ கண்டுபிடிச்சிருக்கேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன கண்டுபிடிச்சேன், இந்த ஜென்மத்தில் கண்டுபிடிச்ச, அன்னைக்கே எங்க திருப்பாவையில சொல்லிட்டா அந்த கை ஹஸ்தத்தை அப்படி வச்சா உள்ள திறக்கமா, துவாரபாலகன் தன்னோட உன்னோட திருக்கையால் அதை தரங்கிறாலாம் தொட்டா போதுமா திறந்துருமா, எப்படி மடியில் தொட்டா பால் கறக்குமோ அது மாதிரி தான். இதெல்லாம் அந்த காலத்தில்
நன்ன சயின்ஸ்ல முன்னேறி தான் இருந்திருக்கான். அப்படி நாயகனாய் நின்ற நந்த கோபன கோயில் காப்பானே. கவிதா, கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழ்மோ, சோதி மனமாட தோன்றுமோ, நீதியார் நல்ல பத்தர் வாழ்மோ, நான்பதைகள் ஓதுமோ, வில்லி புத்தூர் வேத கோணல் பாதங்கள் தீக்கும் பரமடி காட்டும் வேதம் அனைத்திற்கும் வித்தாக்கும் கோதமை ஐயந்தும் ஐந்தும் அறியாதமான இடை வையம் சுமப்பதும் அம்பு. கவிதா கிருஷ்ணமாய கல்யாண குணசாரம் ஸ்ரீமதே வெங்கடேச வேதாந்த குருவேர்மா ஸ்ரீமதே எனக்கு மாந்த மகாதேசகாயர்மா ஸ்ரீமத் கோதாயை நமஹா.